அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம டைட்டில் வந்து ஓசிடி, மைண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், இதுக்கான சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம நீங்க பாக்குறோம். நம்ம ஏற்கனவே நாம வந்து பகவத்தையாவும் இந்த டாபிக்ல பேசியிருக்காங்க. இதுவரையில் ஒரு மூணு வீடியோ வந்து நம்ம யூடியூப்லயே அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்க பார்க்கலாம். இது சம்பந்தமான கேள்விகள் நிறைய ஃபோன் கால் வரவும் இதை வந்து நம்ம இன்னொரு தடவை இந்த மீட்டிங் இப்போ நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்போ ஓசிடின்னு சொல்றதுனாலயோ, இல்லை மைண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றதுனாலயோ, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றதுனாலயோ, நம்ம வந்து வேற சப்ஜெக்ட், நமக்கு அப்பாற்பட்ட சப்ஜெக்டை நம்ம பார்க்க போறது இல்லை. நம்ம இவ்வளவு நாள் நம்ம வந்து மனதை பற்றிய புரிதல் என்னவோ அதுதான் நம்ம பார்க்கறோம். அது எந்த அளவுக்கு இந்த ஓசிடி பிரச்சனைக்கு சால்வ் ஆகுது அப்படிங்கறது தான் நம்ம இப்ப பாக்குறோம். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான் இது, ஓசிடிக்கு எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுது அப்படின்னு பாக்குறோம். உண்மையில பார்த்தா இந்த புரிதல் தான், ஐயா கொடுத்துருக்கக்கூடிய இந்த புரிதல் தான் இதற்கு சரியான தீர்வா அமையுது. இதை தவிர சரியான தீர்வுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு இது வந்து மிகச்சரியான ஒரு தீர்வா அமையுது. நம்ம ஐயா வந்து இந்த அளவுக்கு மனதை பற்றிய புரிதலை எளிமைப்படுத்தி கொடுத்ததுனாலதான் நம்ம இவ்வளவு தெளிவாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பலர் இதுல இருந்து விடுபட்டு இருக்காங்க. இந்த நோயை பற்றி நமக்கு கேள்விப்படாததுக்கு முன்னையே பலர் இந்த நோயிலிருந்து விடுபட்டு இருக்காங்க. அதனால இப்ப நம்ம வந்து இது தெரிஞ்சுக்கிட்டதுனால இன்னும் கூட இந்த பிரச்சனைகளை எப்படி அவங்க மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஆங்கிள் பார்க்கலாம். எந்த மாதிரி இந்த பிரச்சனை மாட்டிட்டு இருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன, அவங்களுக்கு சரியான தீர்வு என்னன்னு அந்த ஓசிடிங்கிறதனுடைய கோணத்துல இருந்து பார்த்தோம்னா இன்னும் இது நல்ல விளக்கம் கொடுக்கலாம். இதை வந்து அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கறதுனால தான் இந்த தலைப்புல நம்ம பார்க்கறோம். அது பார்த்தீங்கன்னா ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு எண்ண சுழற்சி நோய், எண்ண நிர்பந்த கோளாறு அப்படின்னு சொல்லலாம். நம்மளை வந்து நிர்பந்த பண்ணக்கூடிய எண்ணங்கள் தொடர்ந்து ஒரே மாதிரி எண்ணங்கள் ஏற்படுறதுனால எண்ண நிர்பந்த கோளாறு அப்படின்னு சொல்லலாம். எண்ண நிர்பந்தமும் செயல் நிர்பந்தமும் நமக்கு இது ஏற்படுத்துது, ரெண்டும் ஒருங்கே இது ஏற்படுறதுனாலதான் எண்ண நிர்பந்த கோளாறு, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் நம்ம சொல்றோம். இதுல வந்து பலர் வந்து இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. அதாவது இந்த நோயினுடைய இத மனப்பிறழ்வு, மன முறிவுன்னு கூட எடுத்துக்கலாம். இதனுடைய சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வரக்கூடிய எண்ணங்கள். அது அதை வந்து அவங்க வந்து அது வேணான்னு ஒதுக்க முடியாம அதுல வந்து லாக் ஆயிருக்காங்க. ஒரு வகையான மனச்சிறையில மாட்டின மாதிரின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி லாக் ஆயிருக்காங்க. அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா கம்பல்சிவ் ரிச்சுவல்ஸ் அப்படின்னா ஒரு அந்த ஒரு கட்டாய சடங்குகள் செய்யற மாதிரி, ஒரு சடங்குன்னு சொல்லணும், ஒரு ரிப்பீட்டடா செய்யக்கூடிய விஷயத்த வந்து சடங்குன்னு சொல்லலாம், அல்லது ஒரு பேட்டர்ன், அந்த மாதிரி தொடர்ந்து ஒரே மாதிரி செயலை செய்யக்கூடிய ஒரு பேட்டர்ன்ல மாட்டிக்கிறாங்க. திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்யக்கூடிய சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. இவனுடைய சிம்டம்ஸே பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே மாதிரியான எண்ணங்கள் தோன்றது, ஒரு மன இறுக்கத்தோடு இருத்தல், மைண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அவங்க ஒரே மாதிரி செயலையும் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரே மாதிரி செயல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து நைட்டு வந்து படுக்கைக்கு போறது மாதிரி வீட்டை பூட்டியாச்சான்னு பாக்குறோம், உள்ளுக்குள்ளார பூட்டிட்டோமா, தாழ்பால் கரெக்டா போட்டோமான்னு செக் பண்றோம்னு வச்சுக்கங்களேன். ஒன்ஸ் நம்ம பூட்டிட்டு வந்து நம்ம படுத்துக்குவோம். இவங்களால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அப்படி வந்து ஃப்ரீயா விட்டு வர முடியாது. பூட்டிட்டு வந்து இவங்க தான் அந்த வேலையை செஞ்சிருப்பாங்க. இவங்க செஞ்சிருந்தா கூட இவங்களுக்கு திருப்தி இருக்காது, மறுபடியும் இருக்க செக் பண்ணுவாங்க. இது ஒரு தடவை செக் பண்ணா பரவாயில்ல, பல முறை பூட்டிய கதவை செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, வேலைக்கு போகும்போது கூட பாத்தீங்கன்னா வெளியே பூட்டிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு மணி திரும்பி வருவாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வருது பாத்தீங்கன்னா பஸ்ல போயிட்டு பாதி வழியில கூட போன் பண்ணி அவங்களை பார்க்க சொல்லுவாங்க. யாரையாவது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள வீடை பூட்டிட்டானு பாருங்கம்மாங்க, இல்லைன்னா பஸ்ஸை விட்டு இறங்கி திரும்ப வந்து கூட செக் பண்ணிட்டு போவாங்க. அப்படியான சிக்கல்லாம் இவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, கைகளை கழுவுறது பாத்தீங்கன்னா அடிக்கடி கை கழுவிட்டே இருப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு கிருமி வந்துருச்சு அப்படின்னு ஒரு பயம். ஒரு உணவு சாப்பிட்டா கூட இந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த உணவு சாப்பிட்டு இதுல ஏதாவது கிருமி விட்டு அது வயிற்றுக்குள்ள போய் கெட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் இந்த மாதிரி அந்த உடனடியாக ஒரு எண்ணங்கள், அது தொடர்பான எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்.
தொடர்ந்து வந்துகிட்டே இருந்து இவங்களுக்கு அந்த சிக்கல் உண்டாகிட்டே இருக்கும். அதாவது என்னன்னா அந்த வேலையை தொடர்ந்து செய்யற மாதிரி சூழ்நிலைக்கு மாறிடுவாங்க. ஒரு சோப்பு போட்டு கை கழுவுறது கூட பாத்தீங்கன்னா, ஒரு பல பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சோப்புல கை கழுவுனாங்கன்னா அடுத்தது அந்த சோப்பு பயன்படுத்த மாட்டாங்க. அந்த சோப்புலயே அழுக்கு இருக்கு, வேற சோப்பு சோப்பு பயன்படுத்துறது. அப்புறம் பாத்தீங்கன்னா சோப்பையே சோப்பு போட்டு கை கழுவுவாங்க, சோப்பையே சோப்பு போட்டு கழுவுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு திருப்திங்கிறது அவ்வளவு சீக்கிரம் ஏற்படாது. பல தடவை இது பண்ணிட்டு இருப்போம். குளிக்க போனா கூட பாத்தீங்கன்னா உள்ள போனவங்க வரத்துக்கு 2 மணி நேரம் கூட ஆகும். கீழான்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அந்த திருப்திங்கிறது ஏற்படாதனால தொடர்ந்து தண்ணி ஊத்திட்டே இருப்பாங்க. அப்போ சுத்தமா குளிப்பாங்களான்னு தெரியாது. இரவு கால் கழுவிட்டு பெட்டுக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க காலை கழுவிட்டு பெட்டுக்கு வந்து படுத்திருப்பாங்க, உடனே முடியும் போய் காலை கழுவுவோம். இது மாதிரி ஒரு 10-15 தடவை கழுவிட்டு தான் படுப்பாங்க. அவங்களுக்கு அந்த திருப்திங்கிறது ஏற்படாததான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அது இல்லாம இந்த கொரோனா காலத்துல இந்த பேஷண்ட்ங்க படுற அவஸ்தை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த சானிடைசர் யூஸ் பண்றதுக்கு பாருங்க, நம்ம ஒரு தடவை கை கையிலேயே வச்சுக்கிறவங்களா இருக்காங்க, கையில வச்சுட்டு ஒரு தடவை கழுவுவாங்க, வேற எதையும் தொட்டுருக்க மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா அதை கழுவிட்டே இருப்பாங்க. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வகையான ஒரு ஸ்கின் அலர்ஜி கூட ஏற்படுத்திடும். இவங்க வந்து நார்மல் ஒரு தடவை 2 தடவைனா கூட ஓகே, நார்மல் இது வந்து நார்மல்னு வச்சுக்கலாம். இவங்க பல தடவை அந்த சானிடைசர் பயன்படுத்துறது, அது மாதிரி ஒரு இடத்துக்கு போய் ஒரு பொருளை வாங்குறாங்க, ஒரு 1000 ரூபாய் பொருள் வச்சுங்களேன், 100 நோட்டை எண்றாங்க, 10 நோட் இருக்குன்னா கூட ஒரு தடவை எண்ணுவாங்க. ஆனா மறுபடியும் மறுபடியும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க, இது 100 நோட் இருக்கா. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தடவை எண்ணதுனால அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. எத்தனை தடவை என்னாலும் 100 தான் வரப்போகுது. இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஒரு 10 தடவையாவது எண்ணி பார்ப்பாங்க, எண்ணி பார்த்து தான் கொடுப்பாங்க. ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கடன் வாங்கினதை திருப்பி கொடுத்துருப்பாங்க. கொடுத்தது இவங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் இவங்களுக்கு டவுட், நான் கொடுத்துட்டான் மறுபடியும் அவங்ககிட்ட கேட்பாங்க, கொடுத்துட்டா உங்க பைகளுக்குள்ள இருக்கான்னு பாருங்க அப்படிமா. இப்படி வந்து ஒரு திருப்தியின்மையினால இந்த புக் அடிக்கி வைக்கிறது சொல்லுவாங்க, இந்த புக் அடிக்கி வைக்கிறது கரெக்டா அடிக்கி வச்சுட்டு ஒரு தடவை ரெண்டு கிளச்சி கிளச்சி எடுப்பாங்க. அப்புறம் இந்த புக்ல வச்சிருந்த ஒரு ஒரு இதுல இந்த புக்ல இந்த பக்கத்துல நான் ஒரு பொருள் வச்சிருந்தேன், ஒரு 100 ரூபாய் வச்சிருந்தேன், அது காணமே வாங்க, அது அந்த அளவுக்கு ஞாபகப்படுத்தி வச்சிருப்பாங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாருங்க, சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அவருக்கான பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த இரணியன் நாடகத்தையோ கதையோ கேட்டிருக்காரு, இந்த நரசிம்ம அவதாரம் இருக்காரு இருக்குல்ல, அதை கேட்டிருக்காரு. இறைவன்கிறது வந்து தூணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான்ங்கிறத கேட்கிறாரு. கேட்டவுடனே என்ன ஆகுதுன்னா, அவர் வராரு ஒரு குப்பையில பாக்குறாரு, இந்த குப்பையிலையும் கடவுள் இருப்பான் தானே அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசனை பண்ணிட்டு அடா அப்படிலாம் கடவுளை நம்ம நினைக்கக்கூடாது, தப்பா நினைச்சிட்டோம் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து ஒரு அசிங்கமான ஒரு பொருளை பாக்குறது, பார்த்துட்டு இதுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறானா அப்படின்னு யோசனை பண்றது. இந்த மாதிரி அந்த மாதிரி எண்ணம் வரும்போது அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம், ஆனா அவங்க இக்னோர் பண்றது இல்லை. இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாதுன்னு போராடி போராடி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவர் என்ன ஆயிட்டாருன்னா, கடவுள் படத்திலே எச்சு துப்புற அளவுக்கு போயிட்டாரு. எச்சு துப்புன்னு அது மைண்டு கமெண்ட் பண்ணுது, இவர் துப்ப கூடாது தப்புன்னு சொல்றாரு. அதையும் மீறி அது மனசோட சண்டை போட்டு கிடைச்சா அந்த எச்சில துப்பிடுறாரு. துப்பிட்டு பிறகு பயப்படுறாங்க, ஐயோ இது ஆயிடுமோ, நம்ம இப்படிலாம் தப்புன்றமே அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் போயிடுறாங்க. இந்த பிரச்சனையை கேட்கும் போதுதான் அவங்க எந்த அளவுக்கு இல்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஒரு அதாவது மனச்சிறையில மாட்டிட்டு தவிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அவங்க இதுல பாதிப்படைஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு தனிமையில வந்து அழுகுறவங்க கூட இருக்காங்க நிறைய பேர். சில பேர் சொல்றாங்க, எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது, அந்த அளவு பாதிப்பு வரக்கூடாது, அவ்வளவு வந்து நாங்க சிரமப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு, இது ஏன் இதுல இருந்து வெளியே வர முடியல அப்படிங்கறதுதான் நாம் பாக்குறோம். அவங்க பண்ணக்கூடிய தவறுகள் என்ன, எந்த தவறுனால இந்த பாதிப்புல இருந்து மனசுல எங்க மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து யார் யாருக்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னா, இது ஏற்படுறவங்க எல்லாம் ஒரு சாதாரண ஆள் கூட, நல்ல ஒரு அறிவாளியா கூட இருப்பாங்க, ஒரு சயின்டிஸ்டா கூட இருப்பாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிட்டு இருப்பாங்க. அவங்க என்னன்னா, அந்த அறிவு வெளியில செயல்பட வேண்டிய அந்த அறிவு அப்படியே அகத்துக்கும் போறதுதான் பிரச்சனையா இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்களுக்கு என்ன முடிவெடுக்கிறதுலயும் சிரமமா இருக்கும். ஒரு ஹோட்டல் போனாங்கன்னா கூட பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ணலாம், தோசையா இட்லியா மசால் தோசையா ஆனியன் தோசையா, அவன் லிஸ்ட்டை கொடுத்துட்டானா, அந்த ஆர்டர் பண்றதுலயே அவங்களுக்கு சிரமமா இருக்கும், அந்த முடிவெடுக்கிறதுல கஷ்டமா இருக்கும். உணவு என்ன உணவு ஆர்டர் பண்றது கஷ்டமா இருந்தா, அதே மாதிரிதான் லைஃப்லயும் அவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க திருமணம் கூட பண்ணாம இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஆயிட்டா இப்படி ஆயிடுமோ,
வரக்கூடிய புல் நமக்கு செட் ஆகாம போயிட்டு என்ன பண்றது, அது ஆசிலேஷன்லயே இருப்பாங்க, டவுட்ஃபுல்லா இருப்பாங்க. அதனால என்னன்னா செலக்ட் பண்ணாம பொண்ணுங்களை, அதாவது தன்னுடைய மனைவியை செலக்ட் பண்றதுலயே அவங்களுக்கு வந்து பயமா இருக்கும், சந்தேகமா இருக்கும். அதனாலே திருமணம் பண்ணாம அவங்க கூட இருக்காங்க. இந்த இந்த மனநோய் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு, ஆண் பெண் எல்லாத்துக்குமே இருக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கால இளைஞர்களுக்கே இருக்கு. 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே இந்த நோயினால பாதிச்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, திருமணமான பெண்கள் இருக்காங்க, நடு இதுல வந்து பாகுபாடு இல்லாம எல்லா வயசுலருமே அதிகமா இருக்காங்க. இதுல இளைஞர்கள் மாட்டிட்டு இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப ஒரு பாதிப்பா இருக்கு. இப்ப நம்ம இவங்களை இப்படியே விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இவங்க எல்லாம் இதுக்கு ஒரே வழியா என்ன போயிட்டு இருக்காங்க அப்படின்னா மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் மருந்து, அதுதான் தீர்வுன்ட்டு அலோபதியில எடுத்துட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க எண்ணத்தினுடைய அந்த தொடர்ந்து வரக்கூடிய எண்ணங்கள் குறையுது. ஆனா ஒரு ஸ்ட்ரெஸ்னஸ் ஆகி ஒரு சோர்வடைகிறாங்க. அவங்களால திறமையா செயல்பட முடியல, வெளியே வந்து ஒரு ஃப்ரீயா அவங்களால இருக்க முடியல, ஒரு மிகப்பெரிய சோர்வுக்கு உள்ளாகுறாங்க. அதனுடைய மருந்தினுடைய சைடு எஃபெக்ட்னால பல நிறைய பாதிப்பு உள்ளாகிறாங்க. அவங்க கூட பாருங்க ஒரே டாக்டரை பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் இன்னொரு டாக்டர் மாத்துவாங்க. ஆனா என்ன மாத்தினாலும் மருந்து மாத்திரை ஒன்றுதான் தீர்வு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதுதான் நம்ம பிரச்சனையை வந்து அதிகமாக்குது. இந்த மருந்து மாத்திரை எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி ஆயிடுது, தொடர்ந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆகுறாங்க. இதுல இருந்து நிறுத்த முடியுமா அப்படின்னா, மருந்து மாத்திரை எடுக்காம இருக்கிறவங்களுக்கு இது உடனடியா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எடுத்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாளா அது வந்து நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து உடனடியா மருந்து மாத்திரையும் நிறுத்தவும் கூடாது. அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அவங்க திருப்திக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறுத்தினாங்கன்னா ஈஸியா வெளியே வந்துடலாம். இந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இது ஒரு பிடிக்காத கடந்த கால நிகழ்வுகள், அவங்க பாதிப்படைஞ்ச பழைய நிகழ்வுகளோட அந்த அனுபவங்களோட போராடிட்டு இருந்திருக்காங்க. இந்த புரிதல் ஆரம்பத்திலே கிடைச்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த புரிதல் இல்லாம தான் நான் மனசை நல்லபடியா வச்சுக்கணும், நாம் வந்து மனசு அமைதியாகவும் அது வந்து ஆரோக்கியமாகவும் நல்ல நிலையில வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஏற்படக்கூடிய பிடிக்காத அனுபவத்தோட போராடி போராடி தான் இந்த நிலைக்கு வந்திருக்காங்க. பிடிக்காத சூழ்நிலையில கட்டாயத்தின் பேர்ல தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறது, எப்பவுமே மனசளவுல ஒரு முரண்பாடோடு இருக்கிறது, இதுதான் இதுக்கு காரணமா இருக்கு. இப்ப வந்து இந்த நிலைமையில இப்ப எப்படி இருக்காங்கன்னா, ஃபியர் ஆஃப் டிசீஸ், ஃபியர்னுடைய ஆட்சி தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஃபியர் ஆஃப் டிசீஸ், ஃபியர் ஆஃப் திஃப்ட், ஃபியர் ஆஃப் கிட்னாப். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, என்னை யாராவது கடத்திடுவாங்க, என்னை மட்டும் வாட்ச் பண்றாங்க, டிவியில் ஒரு நியூஸ் இருந்தா கூட என்ன மையமா வச்சுதான் நியூஸ் வருதுன்னு கூட சொல்லுவாங்க அவங்க. அந்த அளவுக்கு அவங்க பாதிச்சிருக்காங்க. ஃபியர் ஆஃப் மர்டர், நம்மளை யாராவது கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு பயப்படுவாங்க. இதெல்லாம் பயத்தினுடைய வெளிப்பாடு தான் அவருடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு. அதோட போராடி போராடி தான் அந்த சிக்கல்லையே அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. இதில் இதுக்கான தீர்வு என்ன? இப்ப வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு பயம் பயம்தான் காரணம். சின்ன வயசுல இருந்து அவங்க ஏதோ ஒரு வகையில வந்து மனசை சரி பண்ணணும், இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாதுன்னு எண்ணத்தோட போராடுறது, இப்படி ஒரு வகையான அகப்போராட்டம் தான் அவங்களை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டு இருக்கு. இது யார் யாருக்கு தீர்வு தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்தா போதும். புரிந்து கொள்ளக்கூடிய திறமை, ஒரு சாதாரண பள்ளி மாணவன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா போதும். ஒண்ணு, புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். ரெண்டாவது, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையிலிருந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் இது ஒரு பிரச்சனையில மாட்டிருப்பாங்க, இது ஒரு சிக்கலா மாட்டிருக்கணும்னு தெரியாமயே மாட்டிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கணும், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்தா போதும், கண்டிப்பா இவங்களால இதுல இருந்து வெளியே வர முடியும். இது மிக மிக சாதாரண தீர்வு தான், அதை விட இதுதான் உயர்ந்த தீர்வு கூட. அது என்ன தீர்வு இதுக்கு அப்படிங்கறதான் நம்ம நல்லா பார்க்க போறோம். இவங்களுடைய போராட்டம் தான், இவ்வளவு நாள் மனசோட ஏற்பட்ட போராட்டம் தான் இப்ப இவங்க பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஓசிடிங்கிற பிரச்சனைக்கு காரணம். இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய பிரச்சனை எங்க இருக்கு, அகமா புறமா? அது நம்முடைய மனசுல பிரச்சனையா இல்ல வெளியில பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க அப்படி ஆக்ட் பண்றாங்களா? ஒரு வந்து திஃப்ட் பத்தி, திருட்டு பயம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, திருடுவாங்களோ இது போயிடுமோன்னு பார்க்கும்போது இது புறத்துனால அவங்களுக்கு பயம் வருதா இல்ல மனசுல பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன கதை சொல்றேன்.
ஒரு குடும்பஸ்தர் இருக்கான், அவனுக்கு வந்து மனசுல இது மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கு, நைட்டு தூக்கம் வர்றதில்லை, குடும்பத்திலையும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனை, நிம்மதி இல்லாம இருக்கான். அவன் வந்து ஒரு குருவை சந்திச்சு தமக்கு தீர்வு வேணுங்கிறதுக்காக போறான். வீட்டுல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்துல போய் குருவை பார்க்கலான்னு போறான். அங்க குருவை பார்க்க போயிட்டு அவர் போகும்போது இரவாயிடுது. அவர் சொல்றாரு, எப்பா நைட் ஆயிடுச்சு, காலையில பேசிக்கலாம், நீ வந்து ரொம்ப டயர்டா இருப்ப, பயணம் பண்ணி ரொம்ப களைப்பா இருப்ப, நீ வந்து தூங்கு, காலைல பேசிக்கலாங்கிறாரு. சரிங்க சாமி, நான் தூங்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை, என்னுடைய பெட்ரூமே பயன்படுத்திக்க, இது ரொம்ப விசேஷமான படுக்கையறை, படுக்கையறை ரொம்ப வந்து உனக்கு வந்து நிம்மதியான தூக்கம் வரும், ரொம்ப நான் வேற யாருக்கும் அதிகம் இதை கொடுக்கறது இல்லை, நீ ரொம்ப களைப்பா வந்ததுனால இங்க படுத்துக்க சொல்றேன், நீ நல்லா படுத்து தூங்கு, நான் பக்கத்து அறையில் நான் படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவனு வந்து சரி, இப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நம்ம காலையில கண்டிப்பா நமக்கு தீர்வு கிடைச்சிடும் சொல்லிட்டு வந்த கலைப்புல படுத்து நல்லா தூங்கிடுறான், டீப்பா தூங்கிடுறான். ரெண்டு ரெண்டு ஆகுது, மிட் நைட்டுக்கு மேல யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. இவன் யாருன்னு தெரியலன்ட்டு ரெண்டு மூணு தடவை தட்டின தான் முழிக்கிறான், முதல்ல தட்டின போது முழிக்கல, அந்த அளவு டீப்பா தூங்கிட்டு இருக்கிறான். அப்புறம் முழிச்சுட்டு யார் இந்த நேரத்துல கதவு தட்டுறாங்க தெரியலன்னு திறந்து பாக்குறான். தொடர்பா குரு நின்றுட்டு இருக்காரு. சுவாமி நீங்க நிக்கிறீங்க, என்ன சுவாமி இந்த நேரத்துல வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். உன்னலப்பா நான் உனக்கு படுக்க சொல்லிட்டு நான் அவசரத்துல கிளம்பும்போது என்னுடைய செல்ல பிராணியை விட்டுட்டு போயிட்டேன், நான் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன், அவன் ரொம்ப செல்ல பிராணி, ஒன்று ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டானே அப்படிங்கிறாரு. அப்படி அங்க எது இருக்கிற மாதிரி தெரியும், ஏதாவது பூனை நாய்க்குட்டியா இருக்கான்னு பாக்குறான். அவன் உன்னையும் காணும், அவர் என்ன நீ நவர் எடுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பெட்டை தூக்குறாரு. தூக்கிட்டு அடியில ஒரு பெரிய மலைப்பாம்பு இருக்கு, எடுத்து தோல் மேல போட்டு இவன் ரொம்ப நல்ல பையன்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவனுக்கு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான், பாம்பா உள்ள இருந்திருக்கு, இவனால நான் பாம்பு கூடையா வந்து நம்ம பெட்டு மேல படுத்திருந்தோம், இவனு பயந்து நடுங்கிறான். அவர் வந்து இன்னுமே ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நான் நீ நல்லா தூங்குன்ட்டு போயிட்டாரு. அது ஊர்ல நல்லா தூங்கணும், அதுக்கு மேல தூக்கமே இல்லை, பயம், கொஞ்சம் சத்தம் வந்தா கூட இது பாம்பா இருக்குமோ அப்படின்னு பயப்படுறான். மேலே எங்கேயும் பாக்குறான், எங்கேயும் பாம்பு இல்லைன்னு தெரியுது, ஆனா படுத்தா தூக்கம் வரல, ஒரு பயத்திலேயே இருக்கிறான். காலையில விடியுது, குருவை பாக்குறான். ஓ குருவே, குரு கேக்குறாரு, என்னப்பா நல்லா தூங்குனியா நைட் அப்படிங்கிறாரு. நீங்க வரத்துக்கு முன்னாடி ஊர்ல நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன், டீப்பான தூக்கம், நீங்க வந்து இந்த பாம்பு எடுத்துட்டு போனபடிதான் எனக்கு தூக்கமே போயிடுச்சு, ரொம்ப பயமா இருக்கு, இவ்வளவு பாம்பு கூட பயந்து படுத்திருந்தேன் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றான். இப்ப நீ ஏன் பயப்படுற, அதான் பாம்பு எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. இல்ல எடுத்துட்டு போனாலும் அதை பத்திய பயம் என்னை விட்டு போகல, ரொம்ப பயமா இருக்கு, ஏன்னா நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை அப்படிங்கிறான். அப்ப கேக்குறாரு, நீ வந்து ரெண்டரை மணி நேரம் நல்லா தான் தூங்குன, அப்ப பாம்பு தான் அங்க, பாம்பு அங்கதான் இருந்துச்சு, அப்போ உனக்கு பிரச்சனையே இல்லை, எந்த பயமும் நல்லா தூங்கிட்டேன், நான் பாம்பு எடுத்துட்டு போனபடிதான் தூக்கம் பிடிச்சிங்கிற, இப்போ உன்னுடைய பிரச்சனை பாம்பா, பாம்பை பற்றிய பயமா அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அவன் யோசிக்கிறான், பாம்பு கூட இருக்கிறவங்களும் நமக்கு பிரச்சனையே இல்லாம தான் இருந்தோம், எப்ப வந்து பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டமோ அப்புறம் தான் நம்ம பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது, பாம்பே இல்லைன்னா கூட பாம்பை பற்றிய பயம் தான் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிக்கிறான். சொல்ற உனக்கு பிரச்சனையே வந்து வெளியே இல்லப்பா, உள்ளதான் இருக்கு, பாம்பை பற்றிய பயம் தான் பிரச்சனை, அப்ப உள்ள என்ன பிரச்சனைங்கிறத பாருன்ட்டார். இப்ப இந்த கதை என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய எதை பிரச்சனையா பாக்குறோமோ அதுதான் பிரச்சனையே தவிர உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறதே வந்து நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில தான் இருக்கு. வெளியில மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும், நீங்க அதை பிரச்சனையா பாத்தீங்கன்னா அது பிரச்சனை, நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அது பிரச்சனையே கிடையாது, அப்பனுடைய மனசுல தான் பிரச்சனை இருக்கு. அப்ப மனசு எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம அந்த பிரச்சனையில இருந்து நம்மால் விடுபட முடியும். மனசு எப்படி இயங்குது, இதை நம்ம வந்து பல ஞான முகாமில் இதை பத்தி பேசியிருக்கிறோம். மனசு எப்படி இயங்குது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, நாம் வந்து ஒட்டுமொத்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம். ஞானிகள் அனைவருமே இதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவங்க எல்லா பிரச்சனையும் விடுபட்டு இருக்காங்க. என்னங்க ஞானத்தை இதோட இணைக்கிறீங்க அப்படின்னா, உண்மையில ஞானம்ங்கிறது எங்கேயும் ஒரு எட்டா கனி அல்ல, நாம் மிக மிக எளிதாக புரிந்து கொள்ள கூடிய விஷயம்தான் ஞானமே. இந்த அளவு எளிமைப்படுத்தியிருக்காரு நம்முடைய பகவத்தையா. அவங்க பகவத்தையாவுடைய வருகைக்கு பிறகுதான் ஞானம் வந்து இந்த அளவுக்கு எளிமையா இருக்கு. ஏங்க ஞானத்தோட நம்ம லிங்க் பண்றோம் அப்படின்னா, ஞானம் அடைந்தவர்கள் தான் மன ஆரோக்கியமா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப என்ன அது, என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஒட்டுமொத்த மனசையும் நம்மளால ரெண்டு வகையா பிரிக்கலாம்.
ரெண்டே ரெண்டு இயக்கமா பிரிச்சுக்கலாம். நீங்க வந்து மனசுனா அடிமனம், ஆள் மனம், உணர்மனம் எத்தனையோ இருக்கு, பிரபஞ்ச மனம்னு சொல்றாங்க. இப்ப எத்தனை வகையா பிரிக்கிறத விட ரெண்டே ரெண்டா பிரிச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அந்த ரெண்டா பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒட்டுமொத்த மனப்பிரச்சனை விடுபடலாம். ஓசிடி எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஓசிடிங்கிறதுக்கே இங்க இடம் இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த என்ன அந்த ரெண்டு வார்த்தை, அந்த ரெண்டு வார்த்தை கொடுக்கக்கூடிய நம்முடைய தீர்வு என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கலாம். அதுதான் சிந்தனை சிந்தித்தல். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, இதுதான் மிக மிக முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். சிந்தனைனா என்ன, சிந்தித்தல்னா என்ன, இன்னும் வேற மாதிரி சொல்றேன்னா நம்முடைய நினைவுனா என்ன, சிந்தித்தல்னா என்ன. நினைவு அப்படின்னா நம்முடைய மெமரியிலிருந்து வெளியே வரக்கூடிய விஷயம், தாமா வருது, நாம கொண்டுருல, நமக்கு தாமா வரக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து நினைவுன்னு சொல்லலாம், சிந்தனைன்னு சொல்லலாம், இங்கிலீஷ்ல தாட் அப்படின்னு சொல்லுவோம். வந்த தாட்டை நம்மளா திங்க் பண்றோம்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அதை வந்து திங்கிங் அல்லது சிந்தித்தல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, இதை மட்டும் சந்தேகம் இல்லாம புரிஞ்சுக்கிங்க. இது உன்னை புரிஞ்சுக்கிட்டாவே ஒட்டு மொத்தமான ஓசிடிலிருந்து விடுபட்டுலாம். இதுதான் மிக மிக மையமான பகுதி. இதுல நம்ம கட்டுப்பாடு இருக்கிற பகுதி எது, கட்டுப்பாட்டு இல்லாத பகுதி எது, தாட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இது வந்து நாம கொண்டு வரவே இல்லை, ஒரே மாதிரி எண்ணங்கள் வருதுன்னு நம்ம சொல்றோம்ல. இந்த ஓசிடி பிரச்சனையே பாத்தீங்கன்னா என்ன சுழற்சி கோளாறு, என்ன சுழற்சி நோய்ங்கிறோம், சுழற்சின்னு என்ன, ஒரே மாதிரி எண்ணங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு, அதுக்கு கட்டுப்பட்டவங்களும் அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரே மாதிரி எண்ணங்கள் தொடர்ந்து வருது இல்ல, அந்த எண்ணத்தை அவங்க உருவாக்குறாங்களா, அது தானா வருதா, அவங்க உருவாக்குறவங்களா இருந்தா அவங்க ஏன் உருவாக்கணும், உருவாக்கவே தேவையில்லையே, அதுல இருந்து விடுபட்டுருவாங்களே. தாட் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தாமாதான் வருது, அது நாம உருவாக்கல, வந்த விட்டுதான் நமக்கே தெரியும். வந்த தாட்டை தான் நாம அதுக்கப்புறம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம திங்க் பண்றதுதான் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். தாமா வந்தா அது வந்து தாட். வந்த தாட்டை பத்தி, இந்த தாட்டு ஏன் வந்துச்சு, இந்த தாட்டு வரலாமா, இந்த தாட்டு வந்து வந்ததுக்கான காரணம் என்ன, இந்த தாட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்றோம் பாத்தீங்களா, அது நாம பண்றோம், அது வந்து திங்கிங். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தாட்டு நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, திங்கிங் நாம தான் பண்றோம். இப்ப திங்கிங் தான் பிரச்சனையே, தாட் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, நாம அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அது நம்ம கையிலேயே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். தாட்டை திங்கிங்கா மாத்துறது நாம தான். நம்ம திங்கிங்கா மாத்தல அப்படின்னா எந்த தாட்டுமே நீடிக்க போறதே இல்லை. சரி, இப்ப தாட்டு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குதா இல்லையான்னு நம்மளால பிராக்டிக்கலா உணர முடியுமா, எப்படி உணர்றது, உங்களுக்கு ஸ்லைடு போட்டு காட்டுறேன், அதுல நல்லா பாருங்க, நான் உங்களை கேள்வியும் கேட்கறேன், நமக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சிடும் தாட்டு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரிஞ்சிடும். ஒரு இப்ப ஸ்லைடு போடுறேன், இப்ப பாருங்க, சிந்தனையும் சிந்தித்தலும், தாட் அண்ட் திங்கிங், இதை நாம நல்லா தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது சம்பந்தமான சந்தேகம் இருந்தா கூட இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இந்த நம்முடைய இதுவும் கேள்வி பதில் பகுதியில நீங்க கேட்கலாம். தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பாருங்க. இப்ப வந்து ஒரு ரோஜா பூ தெரியுது, இந்த ரோஜா பூ நீங்க பார்த்தோன்னே இதனுடைய இது, நான் ரோஜா பூன்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரியுது ரெட் கலர்ல இருக்கு, இந்த மாதிரி இலைகள் இருக்கு, இதை பத்தி நமக்கு நல்லா தெல்ல தெளிவா தெரியுது, இதை நீங்க இப்ப திங்க் பண்ணுங்கிறேன், ரோஜா பூ பத்தி திங்க் பண்ணுன்னு சொன்னோடனே உங்களுக்கு ஈஸியா உங்களால் திங்க் பண்ண முடியுது, நீங்களாவே சிந்தித்தல மூலமா சிந்திக்கிறீங்க. இதை ரோஜா பூனா இப்படி இருக்கும், இதனுடைய வாசம் இப்படி இருக்கும், அதுல முள்ளு முள்ளா இருக்கும், இதுல நிறைய வகைகள் இருக்கு, எவ்வளவோ திங்கிங் நம்மளால பண்ண முடியுது. இது எல்லாம் வந்து இப்ப நீங்களா தான் திங்க் பண்ணுவீங்க, நான் உங்களை திங்க் பண்ணுங்கன்னு சொன்னேன், நீங்க திங்க் பண்ணிட்டீங்க. இப்ப இது இந்த திங்கிங் வந்து உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நீங்களா வில்ஃபுல்லா திங்க் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த திங்கிங் வந்துருச்சு தானே. இப்ப நம்ம சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திங்கிங் நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு,
நம்முடைய சிந்தித்தல்ங்கிறது நம்ம கட்டுப்பாடுல, நாம தான் சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியுது. இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, சரி இப்ப மறந்துருங்கன்னு சொல்றேன் நான், ரோஜா பூவை மறந்துருங்க, நினைக்கவே கூடாது, நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச விட்டு ஞாபகம் வச்சுக்கீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க நினைக்கணும். இப்ப இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு 8 மணிக்கு முடிதுன்னு வச்சுங்களேன், 8:30 முடிதுன்னா அது ஒரு இந்த ரோஜா பூவை நீங்க நினைக்க கூடாதுன்னு சொல்றேன். இப்ப இது உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா? இப்ப இந்த ஸ்லைடு மாத்தினா கூட, வேற ஸ்லைடுக்கு போனா கூட, வேற விஷயத்த பேசினா கூட, உங்களுக்கு இந்த ரோஜா பூ பத்தி சொன்னாங்களே அப்படிங்கிற ஞாபகம் தன்னால வரும். வருமா வராதா? உங்க கட்டுப்பாடு இல்லாம வரும். நீங்க நினைக்க கூடாதுன்னு நினைச்சா கூட உங்களுக்கு அந்த சிந்தனை வரும், உங்க நினைவுல இருந்து வெளிப்படும். இதைத்தான் நம்ம வந்து தாட் அப்படிங்கிறோம். இது நீங்க கொண்டு வரல, நம்ம வந்து தாமா தான் வருது. நீங்க நினைக்க வேணாம் இருந்தா கூட உங்க சிந்தனை உங்களுக்கு வந்துட்டேதான் இருக்கு. அததான் தாட் அப்படிங்கிறோம். இப்ப தாட்னா என்னன்னு தெரியுதுங்களா? தாட் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, அது தாமா தான் வெளிப்படுது. திங்கிங் அப்படிங்கிறது நாமளா வந்த எண்ணத்தை நம்ம திங்க் பண்றோம். இப்ப நான் சொன்னதுனாலதான் நீங்க வந்து ரோஜா பூ திங்க் பண்ணீங்க, திங்க் பண்ணுங்க பாருங்கன்னு ஒரு படத்தை காமிச்ச உடனே நீங்க திங்க் பண்ணீங்க. அப்ப திங்கிங் வந்து நம்ம கையில தான் இருக்கு, தாட்டு நம்ம கையில இல்ல. இந்த ரெண்டை மட்டும் நல்லா பிரிச்சு பாத்துக்குங்க, பிரிச்சு புரிஞ்சுக்கங்க. ஒட்டு மொத்தமான விஷயமும் இங்கதான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து புரிஞ்சிக்க வேண்டியது எல்லாத்தையும் புரிஞ்சதாயிடும். இது சம்பந்தமா என்ன நம்ம பார்க்கலாம். நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, சிந்தனை தாமாக வருவது, அது வந்து நினைவு தாட்டுன்னு சொன்னோம். அடுத்தது நாம நினைப்பது சிந்தித்தல், திங்கிங்னு சொன்னோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. இப்ப நான் உங்ககிட்ட பாருங்க சொல்றேன், ஒரு பிடிக்காத நிகழ்வு தான் ஒன்று ஏற்படுதுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம சின்ன வயசுல பிடிக்காத நிகழ்வோட போராடுனுடைய விளைவு தான் கடைசியா போராடி போராடி ஓசிடி வரையும் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க நல்லா பாருங்க, பிடிக்காத நிகழ்வு ஒன்று நடக்குது. அந்த பிடிக்காத நிகழ்வுல இருந்து நமக்கு என்ன ஆகுதுங்க, நமக்கு பிடிக்காதுன்னு நமக்கு தாமா நினைவுல இருந்து சிந்தனை வெளிப்படுது. நினைவுல இருந்து நம்ம வந்து இப்ப எல்லாமே நினைவுல இருந்து வெளிப்படாது. நீங்க உங்களை வந்து நான் போன வாரம் என்ன சாப்பிட்டீங்க வியாழக்கிழமைன்னு கேட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா நீங்க ஒரு பிடிக்காத நிகழ்ச்சி நடந்திருந்தாவோ, இல்ல ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி நடந்திருந்தாவோ உங்களுக்கு ஞாபகத்துல ஈஸியா வந்துடும், கேட்டோன்னு சொல்லிடுவீங்க. அப்படி ஒரு பிடிக்காத நிகழ்வு நடக்கும்போது அது அடிக்கடி நமக்கு தாட்டா வெளிப்படுது, அது தாமாக தான் வெளிப்படுது. இததான் தாட்னு சொல்றோம். வந்த தாட்டை இந்தாண்ட இருக்க பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, இங்க பகுதிக்கு வரோம். நம்ம வந்த தாட்டை நாமளாக திங்க் பண்றேன், ஆமா அந்த மாதிரி நடந்துருச்சு, இல்ல அவன் பண்ண தப்பு தானேன்னு ஒரு நடந்த நிகழ்ச்சி நாமளா வந்த தாட்டை வந்து திங்கிங்கா மாத்துறோம். அப்புறம் என்ன ஆகுது, அது நாமா திங்க் பண்றோம், அடுத்து தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்புறம் அது நமக்கு பிடிக்கல, அதோட போராடும், அதுதான் அகப்போராட்டம், அதுதான் நம்முடைய மனப்பிரச்சனையா மாறுது. நான் சொன்ன பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கடவுள் பத்தி தப்பான எண்ணம் வருதேன்னு போராடுறாரு, அது தாட்டு வந்துச்சு, அது தாட்டு விட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி தாட்டு வரக்கூடாதுன்னு போராடும் போதுதான் தொடர்ந்து எதோட போராடுறாரோ அது தொடர்ந்து வருது. தொடர்ந்து வர்றதுனால என்ன ஆகுது, அதுதான் மனப்பிரச்சனையா மாறுது. இன்னொரு கேட்டகிரி இத பாருங்க, இந்தாண்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா, வந்த தாமா வெளிப்படுது, சிந்தனையை சிந்தித்தலாக மாற்றாமல் சும்மா இருத்தல் அப்படின்னா என்ன தாட்டு வேணாலும் வரட்டும், அது வந்து நேச்சர், நம்மளுடைய கைவசம் இல்லை, நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்ட்டு அதை நம்ம என்ன பண்றோம், ஓகேன்னு எடுத்துக்கணும். எப்படி வந்தாலும் வரட்டும்னு நம்மளுடைய தாட்டுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துறோம், அது நம்ம வந்து அது ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படிதான் நேச்சர் தான் அது, இது இயற்கைன்னு விட்டுறோம். அப்படி உடுகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதுதான் முயற்சி கைவிடுதல். நம்ம வந்து திங்கிங்கா மாத்தாம இருந்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி தோன்றுச்சோ அப்படி தாமாவே மறைஞ்சிரும். அப்படி தாமாவே எல்லா எண்ணமும் தோன்றி தோன்றி மறையறதான் விடுதலை, ஆரோக்கியம் நம்ம சொல்றோம். இந்த ஸ்லைடு பாருங்க. சில பேர் என்ன, நம்ம நினைக்கவே கூடாது ஒரு நிகழ்வு நடந்துரும், அதை பத்தி நினைக்கவே கூடாது, மறக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. அப்ப இது மறக்கணும்னு முடிவு பண்ணா என்ன ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு ஒரு பிடிக்காத நிகழ்வு நடந்துருச்சு, அதனுடைய தாட்டு நமக்கு வந்துகிட்டே இருக்கு, அதை தாட்டா தாட்டா விட்டா போதும் நம்ம சொன்னோம். ஆனா அது இங்க பாருங்க, வந்த தாட்டை இந்த சைடு பாருங்க,
அதாவது நம்ம வந்தத மரத்தல் ஒன்று இருக்குது. இந்த மறக்கிறதுங்கிறது தாம நடக்கக்கூடிய விஷயம், நம்ம முயற்சி பண்ணி நடக்கிறதே கிடையாது. எல்லா நிகழ்வுமே நம்ம மனசுட்டு மறைஞ்சிட்டு தான் இருக்கு, மறந்துட்டு தான். நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா எல்லாமே மறந்து போயிட்டே இருக்கு. தானா நம்மளா வில்ஃபுல்லா வந்த தாட்டை வந்து திங்கிங்கா மாத்துறது வந்து நினைத்தல். நம்ம வில்ஃபுல்லா நினைக்கிறோம், இது வந்து நம்ம முயற்சியால் நடக்கக்கூடியது. நமது முயற்சியால் நினைப்பது வந்து திங்கிங், மறந்து போறதுங்கிறது தாம நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப முடிந்து போன நிகழ்வின் மீது நமக்கு வந்து விருப்பு விருப்பு காட்டுவது, ரெண்டுமே விருப்பு விருப்பு காட்டுறதுதான் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. நம்ம சொல்றோம், நமக்கு பிடிச்சதா இருந்தா வந்து முக்கியத்துவம் கொடுப்போம், பிடிக்காததா இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கறது தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது நீடிச்சு நிலைக்குது. இப்ப நம்ம பார்த்தோம், மறத்தல் அப்படிங்கறது வந்து தாமா நிகழுது, நாம் வந்து நினைத்தல் திங்கிங் அப்படிங்கிறது முயற்சியால நடக்குது. ஆனா என்ன பண்றோம், தாமா நடக்கக்கூடிய இந்த மரத்துல நாம வந்து முயற்சி பண்ணி மறக்கணும்னு நினைக்கிறோம். இது எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு, இது எப்படியாவது மறந்துட்டா போதும் அப்படின்னு நீ முயற்சி பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்க நினைத்தல். நினைக்கிறதுங்கிறது முயற்சி, மறத்தல்ங்கிறது தாமா நடக்கிறது. இந்த மறக்க நினைக்கிறதுங்கிறது என்ன ஆகுதுன்னு பாருங்க, இதுதான் வந்து கான்ட்ராடிக்ஷன் ஆகுது. இது வேணாம், இதை விட்டு விலகணும், இதை மறந்துடணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களை விட்டு போகவே போகாது. அதுதான் முரண்பாடானது, அது சாத்தியம் இல்லாதது. தொடர்ந்து நமக்கு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த அவங்களுக்கு இந்த ஓசிடி பிரச்சனைக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அதுல இருந்து விடுபடணும்னு முயற்சி பண்ற வரலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இது என்னதான் வழி, இதுல இருந்து விடுபட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நாம சொன்ன பாத்தீங்களா, நமக்கு வந்து நம்முடைய எண்ணத்துல எந்த வேலையும் இல்லை, தாட்ல எந்த வேலையும் இல்லை. தாட் என்ன வேணாலும் வரலாம், நம்ம அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை எதுவுமே இல்லை. அப்ப என்ன வேலை நமக்கு இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமா வெளியில வேலை இருந்தா செய்யலாம். இப்ப வீட்டை பூட்டிட்டு படுக்கிறோம், இழுத்து பார்த்துட்டோம், ஒரு தடவை நல்லா பூட்டிதான் இருக்கு, வந்துட்டோம், படுத்தோடனே மறுபடியும் இருக்கா தாட்டு வருது, நம்ம சரியா பூட்டல நீ பாருன்னு மறுபடியும் தாட்டு வருது. இந்த தாட்டுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணுமா? வந்துட்டு தாட்டு வரத வந்துட்டு போட்டு நம்ம கையிலேயே இல்லை, தன்மால அது வந்து தானா வருது. நம்ம திங்கிங்கா மாத்த தேவை இல்ல, அப்படிதான் இருக்குமோ அப்படின்னும் இல்ல, அது வந்து தெரியல சந்தேகமா இருக்குன்னு இருக்க பாக்கலாங்கிற திங்கிங்கா நம்ம மாத்த. அதை தாட்டா விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அங்க வேலையே கிடையாது. என்ன வேணா தாட்டு வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டோம்னா போதும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு உதாரணம் பாருங்க, நம்முடைய கார், இங்க கார் பாருங்க, ஒட்டுமொத்த காரை வந்து நம்ம மைண்டுன்னு வச்சுக்கலாமே. ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், ஒட்டுமொத்த காரும் மைண்டு அப்படின்னா அந்த மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய அறிவு இருக்கு இல்லைங்களா, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவை வந்து காருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேரிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ஸ்டேரிங் தான் நம்ம கண்ட்ரோல்லே இருக்குது, கார் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. நமக்கு என்ன வேலை, காருக்குள்ள வந்து இந்த ஸ்டேரிங்கை எப்படி நம்ம இயக்கணும், நம்முடைய அறிவை வந்து எப்படி இயக்கணும். மனசுல இந்த எண்ணம்லாம் வருது, இந்த எண்ணம் இந்த எண்ணத்தான் வராம பண்ணணும்னு நீங்க இயக்குனீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. அறிவுக்கான வேலை வந்து புறத்தை பார்த்து, புறத்துல என்ன வேலை இருக்கு, அவுட்டர்ல என்ன வேலை இருக்கு, நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில என்ன செயல் செய்யணும் அப்படிங்கிற வேலை தான் இருக்கு. எப்படி ஸ்டேரிங்கை வந்து நம்ம ரோட்டை பார்த்து ஓட்டுறோமோ, சாலையை பார்த்து ஸ்டேரிங் ஓட்டுறமோ, அந்த மாதிரி அறிவுக்கான வேலை வந்து புறம்தான். நீங்க இந்த ஸ்டேரிங்க உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டோ, இல்ல உள்ளுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய இந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்துக்கிட்டோ நீங்க ஓட்டினீங்கன்னா என்ன ஆகும், வண்டி ஆக்சிடென்ட் ஆகும். அது மாதிரி நீங்க உங்க எண்ணத்தை சரி பண்றேன், மனசை சரி பண்றேன், இந்த மோசமான எண்ணம் இதை நம்ம ரொம்ப பாடாப்படுத்துது, அதுல இருந்து விடுபடுறேன் அப்படின்னு முயற்சி பண்ற வரலும் நமக்கு சிக்கல் அதிகமாயிட்டு தான் போகும். நமக்கு அங்க வேலையே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அறிவுக்கான வேலை புறம்தான், அகம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இது பார்த்து இன்னொரு உதாரணம் சொல்றேன், இந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தான் கவலை, வருத்தம், வேதனை, எதை வேணா வச்சுக்கோங்க, பயம், எல்லாமே மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இது வந்து அந்த மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பார்க்க வேண்டிய வேலை வந்து அறிவுக்கு இல்லை, அறிவுக்கு வேலை வெளியேன்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த பாருங்க, இந்த படத்துல இந்த அம்மா வந்து மூச்சோட சிரமப்பட்டு இருக்காங்க,
முனகிக்கிட்டே இருக்காங்க. இவங்கள வந்து கவலைன்னு வச்சுக்கோ, காருக்குள்ள இருக்கக்கூடிய கவலை. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் நோக்கி போகணும். இப்ப நமக்கு இந்த இந்த ஸ்டேரிங்கான வேலை, நாம ஸ்டேரிங்க ரோட்டை பார்த்து இயக்காம இவங்க முனகளை சரி பண்ண வேண்டிய வேலை இருக்கா. இந்த முனகல் கேட்க கேட்க நமக்கு என்ன பண்றோம், சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு ரோட்டை பார்த்து இயக்கிற வேலை இருக்கா. ஸ்டேரிங்கோட வேலை வந்து ரோட்டை பார்த்து வேகமா போகணும். நமக்கு தெரியுது இவங்க முனகிற சத்தம் கேக்குது, ஆபத்து அதிகமாயிடுச்சுன்னு தெரியுது. ஆனா நம்முடைய வேலை வந்து புறம் நோக்கிதான் இருக்கும். அப்பதான் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியா போய் சேர முடியும். நம்ம இந்த ஸ்டேரிங் ரோட்டை பார்த்து இயக்காம இவங்களை பார்த்துட்டு இயக்கினா என்ன ஆகும், நாமளும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாயிடும். அதுக்குதான் அறிவோட வேலை புறம் நோக்கிதான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அறிவுக்கு அகத்தளவுல எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்முடைய இயல்புகள் வந்து எவ்வளவு மோசமானதா கூட இருக்கலாம், நம்ம இயல்புகள் வந்து எத்தனையோ மோசமான ஒரு நெகட்டிவ் தாட் வரலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். உங்க அறிவு சரியா புறம் நோக்கி செயல்பட்டா எல்லாமே ஒட்டுமொத்த மனமும் நமக்கு வந்து உதவிக்கு வந்துடும். அதான் அறிவை கொண்டு மனதை நிர்வாகம் செய்யக்கூடாது, அது பிரச்சனையை அதிகமாக்கிவிடும். அறிவை கொண்டு புறச்செயலை நிர்வாகம் செய்யும் பொழுது ஒட்டுமொத்த மனமும் அறிவுக்கு உதவியாக வந்துவிடும். எப்படி சொல்றோம் அப்படின்னா, இன்னொரு உதாரணம் பாருங்க. இவ்வளவு பெரிய கண்டெய்னர், பெரிய லாரி, இது லோடு வண்டி, இவ்வளவு அது இது எவ்வளவு பெருசா இருந்தாலும் இவ்வளவும் இயக்கிறது எதுங்க, இந்த ஸ்டேரிங் தான். அது எவ்வளவு சின்னதா இருந்தா கூட இவ்வளவு பெரிய வண்டியையும் சரியான பாதைக்கு கூட்டி போறது இந்த ஸ்டேரிங் தான். இந்த ஸ்டேரிங் இவ்வளவு பெரிய வண்டியும் இந்த வண்டியை பார்த்துக்கிட்டு இயக்கினா ஆக்சிடென்ட் ஆயிடும். நம்ம ரோட்டை பார்த்து ஓட்டும் போது எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும் ஸ்டேரிங் பின்னாடி வந்துடும். அது மாதிரி நம்முடைய இந்த எப்படி இந்த வண்டி வந்து இந்த ஸ்டேரிங்னால இயங்குதோ, அப்படி ஒட்டுமொத்த மனமும் அறிவு எங்க போகுதோ அங்க வந்துட்டு இத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமானதை புரிஞ்சுக்கிட்டோம் அர்த்தம். இப்ப நம்ம இது மூலமா நம்ம வந்து மன தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு எங்க வேலை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இன்னும் நீ எந்த எண்ணத்தை வந்து அடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும். இந்த எண்ணமே எனக்கு வரக்கூடாதுன்னா அந்த எண்ணம் தான் மேலோங்கி இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்ப ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்காருங்க, அவர் வெளியே வர வேண்டிய வேலையே இல்லை, ரெண்டு நாள் வீட்டுக்குள்ளதான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஃப்ரீயா இருக்கார், வீட்டை பூட்டி பாருங்க. அவரை உள்ள வச்சுட்டு வெளியே பூட்டினீங்க அப்படின்னா அவருடைய எண்ணம் உடனே வெளியே வரணுங்கிறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவார். பூட்டின வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க நானும் பேசிட்டு இருக்கோம், நம்ம நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு வெளியே போக வேண்டிய வேலை இல்லை, ஒரு மணி நேரம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றோம்னு வச்சுக்கீங்களேன். உள்ள இருக்கிறது ஓகே, நம்ம அந்த ரூம் கதவை யாராவது சாத்தி பூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி வெளியே வரலாம்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். என்ன இருக்கட்டும், எதை எதுக்கு நம்ம தடை போடுறோமோ அந்த தடையை அந்த தடையை உடைக்கணுங்கிற எண்ணம் தான் ஆகும், அதை மீறணுங்கிற எண்ணம் தான் ஆகும். எப்படி ஒரு டேம்ல வந்து தண்ணி மெதுவா சேர சேரதான் அதுக்கு பிரஷர் அதிகமாகும். எதை நீங்க அடக்கணும்னு நினைச்சாலுமே அதனுடைய அழுத்தம் அதிகமாகும். அதுதான் நமக்கு வந்து அந்த எண்ண அழுத்தம் தான் ஓசிடி வரையும் நம்மளை வந்து நம்மளை மாத்தி ஒரே எண்ணத்தை சொல்ல இருக்குது. அப்ப நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப கட்டுப்படுத்தலாம் செயல்படுத்திட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரல. செயல் அப்படிங்கறது வந்து நம்ம கைவசம்தான் இருக்கு. மனசு எப்படி வேணாலும் அது எண்ணத்தை உருவாக்கலாம், நம்முடைய உணர்வுகளை உருவாக்கலாம், நமக்கு அங்க வேலையே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னொரு உதாரணம் சொல்றேங்க. இப்ப வந்து நாம வந்து ஒரு சிட் அவுட்ல வீட்டு முன்னாடி உட்கார்ந்து, வீதியில வந்து காய்கறிக்காரன் போறான், அடுத்து பழம் வித்துட்டு இருக்கிறவன் போறான், அப்புறம் வந்து அடுத்து வந்து ஒரு மளிகை சாமானக்காரன் போறான், இப்படி வரிசையா போயிட்டு இருக்காங்க. நம்ம யாரையுமே வந்து வேணும்னா பயன்படுத்திக்கலாம். பழக்காரரை கூப்பிட்டோம்னா பழக்காரர் வருவாரு, நம்ம தேவையானதை வாங்கிக்கலாம். காய்கறிக்காரங்களை கூப்பிட்டீங்கன்னா அவங்க வருவாங்க, தேவையானதை வாங்கிக்கலாம். யாருமே இந்த பக்கம் வரக்கூடாது, நீ இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க காய்கறிக்காரக்காரரை பார்த்துட்டு இந்த பக்கம் நீங்க வரவே கூடாது, ஏன் வந்தீங்க, வராதீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட வந்து சண்டைக்கு வந்துருவாங்க. என்ன யாரு வராதான்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு வந்துருவாங்க. இல்ல பழக்காரக்காரரை பார்த்து இந்த பழ வண்டி எல்லாம் வரக்கூடாதுப்பா, எதுக்கு வந்தாலும் சண்டை போனீங்கன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. நீங்க ஒன்னும் சொல்லுனா கூட அவங்க போயிட்டு தான் இருக்காங்க.
அது மாதிரி இந்த மனம்ங்கிற அந்த வீதியில எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. அறிவு வந்து இந்த எண்ணம் எந்த எண்ணம் வேணுமோ அந்த எண்ணத்தை வந்து செயலுக்கு பயன்படுத்திக்கலாமே தவிர அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. இந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. இந்த ஓசிடி பிரச்சனை கேட்கறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரிசையா காய்கறிக்காரனே வரான், ஒரே காய்கறிக்காரனே தொடர்ந்து வந்துட்டே இருக்கான். எவ்வளவு வேணா வந்துட்டு போட்டோம், என்ன அது, எத்தனை தடவை வந்தாலும் வந்துட்டு போட்டோம், ஏன் தொடர்ந்து காய்கறியே வருதுன்னு கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு. நமக்கு அங்க கேட்கறது, நமக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா எப்படி வேணாலும் வந்துட்டு போடும். அறிவுக்கு அங்க வேலையே கிடையாது, அது எப்படி வேணாலும் வரத்துக்கு விடுதலை கொடுத்துட்டா மட்டும் போதும். தாட்டை தாட்டாவே விட்டுட்டா போதும். தாட்டுக்கு வந்து வலிமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா, தாட்டுக்கு எந்த வலிமையுமே கிடையாது. அது ஒரு இயந்திர ரீதியான இயக்கம், அது வந்திருக்கிறதே நம்முடைய உதவிக்கு தான் வந்திருக்கு. அது வெறும் இயந்திர ரீதியான இயக்கம் தான். நீங்க எப்ப திங்கிங்கா மாத்துறீங்களோ அப்பதான் அது உயிரே கொடுக்கணும். திங்கிங்கா மாத்தும் போதுதான் அது செயல் வடிவத்துக்கு வருது. திங்கிங்கா மாறாத வரையும் அது வலிமை இல்லாததுதான். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தாட்ல நமக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரே தாட்டு, ஒரே எண்ணம் தொடர்ந்து வருது, இதை நம்ம விருப்பப்பட்டு கொண்டு வரல, இது தாமதான் வெளிப்படுது, இதுதான் தாட்டு, இதுக்கு நமக்கு காரணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நம்ம காரணம் இல்லாததுக்கு நம்ம பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, திங்கிங்காக மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இதை தான் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் நம்முடைய பிரச்சனையா மாறுது. தாட்டு அப்படிங்கறது வந்து பார்த்தா ஒரு நிழல் மாதிரிதான், அது நிஜம் கிடையாது. நிழல் மாதிரின்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து நிழலுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும்? நிழல், நிழலை பார்த்தா எல்லாமே செய்யறோம், ஆனா நிழல்ல முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நம்ம நடந்து போறோம், நம்ம நடந்து போகும்போது பாதம் மோசமா இருக்குன்னு வச்சுங்களேன், நிழல் புல்லாந்தரையும் இருக்கு சாக்கடையும் இருக்கு, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம தான் வந்து புறம், நம்முடைய நிழல் வந்து நீங்க புல்லாந்தரையில் தான் உழுவணும், சாக்கடையில் உழுவக்கூடாதுன்னு சொல்லலாமா? அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் நான். பாருங்க, ஒரு ஸ்கிரீன் தெரியும், ஓசிடி பிரச்சனைக்கான தீர்வு அகம் புறம். நம்ம இதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஈஸியா அந்த தாட்ல இருந்து விடுபட முடியும். பாருங்க, ஒரு பாப்பா வந்து நடந்து போறா, அந்த பாப்பாவுடைய உருவத்தை வந்து நம்ம வந்து புறம்னு வச்சுக்கலாம், அதுதான் நாம. அதனுடைய நிழல் உழுவுது பார்த்தீங்களா, இதுதான் நம்முடைய எண்ணம் உணர்வு. ஏன் இதை நிழல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த உருவத்தினால ஏற்படக்கூடிய ஒரு பிரதிபிம்பம் தான் இது. நாம் எதிர்கொள்ளக்கூடிய புற சூழ்நிலைகளால தோன்றக்கூடிய எண்ணம் உணர்வுங்கிறது அந்த புற சூழ்நிலைனால உள்ளுக்குள்ள அப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, ஒரு ரியாக்ஷன் ஆகுது. அதனால இதை வந்து நிழலை வந்து எண்ணம் உணர்வுன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல நிஜம் அப்படிங்கிறது வந்து இந்த புறமா இருக்கக்கூடிய இந்த பாப்பா தான் நிஜம், நிழல் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய அந்த நிழல், இதுதான் எண்ணம் உணர்வு, இது நான், நிஜம் நானா இருக்கு. நம்முடைய புற சூழ்நிலையை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு நிமிஷம், நமது புற சூழ்நிலையை நிர்வாகம் செய்ய வேண்டுமே தவிர நிழலை நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கா? நிழல் எங்கு விழுந்தாலும் ஒண்ணுதான், நிழல் இங்கதான் விழுந்து சொல்ல முடியுமா? அது தேவையே இல்லை. உதாரணத்துக்கு, நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த பாதையை மாறி ரொம்ப மோசமானதா இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த பாதையில நம்ம நடந்து போறோம், இந்த பாதையில் நடந்து போகும்போது இந்த மண் பகுதி இருக்கு, பாருங்க இந்த மண் பகுதி இருக்கு, இங்க தண்ணி இருக்கு, நம்ம தண்ணி சாக்கடை மாதிரி இருக்கு. நாம என்ன பண்றோம், நம்ம காலை வந்து மண்பகுதியில வச்சு போவோம். நிழல் வந்து எங்கு விழுந்தாலுமே ஓகேதான், மண்ணிலையும் உழலாம், தண்ணியிலையும் உழலாம், இல்ல இந்த புல்லாந்தரையிலையும் உழலாம், எங்க வேணாலும் உழலாம். நமக்கு வந்து நமக்கு சரியான இடத்துல காலை வைக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர, நிழல் வந்து எங்க உழுதுங்கிறத பார்க்கவே தேவை. நாம நிழல நிர்வாகம் பண்றோம்னு வச்சுக்கங்களேன், மனசு நிர்வாகம் பண்ற மாதிரி, அது
மனசுல பாதிப்பே வரக்கூடாது, மனசுல நெகட்டிவ் எண்ணமே வரக்கூடாது அப்படிங்கறதும் ஒண்ணுதான். நிழல் வந்து இந்த தண்ணியில உழுவ கூடாது, நிழல் வந்து இந்த அந்த மண்ணு தரையில் தான் உழுவணும், நிழல்ல அழுக்காயிடக்கூடாது அப்படின்னு நடந்தோம்னா என்ன ஆகும் அதுதான் பாருங்க. அப்படி நடந்தோம்னா நிழலை பார்த்துட்டு நடந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க காலை எங்க வச்சிருவீங்க? சாக்கடையில் வச்சிருவோம், நம்ம உளுந்துருவோம். நம்ம நிழல் எங்க வேணாலும் உழுவிட்டோம், நம்ம கால் வைக்க வேண்டிய இடம் வந்து சரியான இடமா இருந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது மாதிரிதான் லைஃப்ல நம்ம மனசுல வந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் என்ன வேணா இருக்கலாம். நமக்கு ஒரு மோசமான தாட்டு வரலாம், பயம் வரலாம், என்ன வேணா வரட்டும், நம்முடைய செயல் தான் முக்கியமே தவிர நீங்க மனசை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுதான் நம்ம பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். நிழலை பார்த்துட்டு போய் கீழே உழுவுற மாதிரி தான் மனசை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய செயல் தப்பா போயிடும். நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜி ஒண்ணுதான், நம்ம அதை எதுக்கு பயன்படுத்துறாங்கிறத பொறுத்துதான் நம்முடைய வெற்றி தோல்வியெல்லாம் இருக்கு. நீங்க மனசை நிர்வாகம் பண்றதுக்கு தான் பெரும்பாலானவங்க 75% மனசை நிர்வாகம் பண்ணதான் பயன்படுத்துறாங்க, புறச்செயலுக்கு வெறும் 25% தான் பயன்படுத்துறாங்க. இதனாலதான் அவங்களுக்கு வந்து மனச்சோர்வு எல்லாமே ஏற்படுது. மனசு நம்முடைய நமக்கு கட்டுப்படாத பகுதியை நம்ம செயல்படுத்தணும் நினைக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு. சரி, இது இந்த ஆங்கிள் நம்ம வந்து அகம்புறம் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்முடைய நமக்கு எங்க வேலை இருக்குதுங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப என்னன்னா பலருடைய கேள்வி என்னன்னா, நீங்க சொல்லிட்டீங்க தாட்டை நிர்வாகம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆனா என்னை அறியாமையே நான் தாட்டை வந்து திங்கிங்கா மாத்திடுறேன், மாத்தி செயலும் நடந்துருது, செயல்படாம இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. இந்த ஓசிடியினுடைய ஒரு ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாட்டு தான் பிரச்சனையா இருக்கும். அவங்க தாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது வரும் நான் சொன்னதெல்லாம் ஓகே, ஈஸியா புரியும். ஓகே, தாட்டு நம்ம கைவசம் இல்லை, திங்கிங் தான் நம்ம கைவசம் இருக்கு, தாட்டை வந்து திங்கிங்கா மாத்தாம விட்டுட்டா போதும் அப்படிங்கிறத அவங்களால தெளிவா புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, இப்ப என்னன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாட்டு வருது, இவங்க திங்கிங் இவங்களை அறியாமையே திங்கிங்கா பண்ணிட்டு செயலும் செஞ்சிடறாங்க, செயலாவும் மாறிடுது. அதாவது செயல்படாம அவங்களால இருக்க முடியாது, செயல் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க, செயல திருப்தி இல்லை, தொடர்ந்து ஒரே செயலை செய்ய வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படுறாங்க. இங்க என்ன செய்யறது? இந்த பிரச்சனையை பார்க்கிறோம்னா நாம வந்து இப்படி தொடர்ந்து ஒரே செயலை நம்ம கட்டுப்பாடு இல்லாம செய்யறோம், அதனால என்ன ஆகுது, இப்படி செய்யறமே நமக்கு தெரியுது, ஒரு குற்றம் வச்சு ஏற்படுது. இப்ப பல தடவை வீட்டின பூட்ட செக் பண்றாங்க, பல தடவை பணத்தை செக் பண்றாங்க, கையை பல தடவை கழுவுறாங்க, செயல்லயே பண்ணிடுறாங்க, செயலை அவங்களால நிறுத்தவே முடியல. இங்க என்ன பண்றது, செயலே நடந்துருது, அந்த செயல் செய்யும் போதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது, ஒரு வருத்தம், இப்படி நடந்திருக்க கூடாது, முடிஞ்சு போனதோட நடந்திருக்க கூடாது, ஒரு போராட்டமும் ஏற்படுது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம வந்து இப்படி இருந்தா தப்பு இல்லை. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எப்படி தாட் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு சொன்னோமோ அது மாதிரி நம்மளை மீறி நடக்கக்கூடியதுக்கும் நாம பொறுப்பு இல்லை. உங்களை மீறி தாட்டையும் நீங்க திங்கிங்கா மாத்திட்டீங்க அப்படின்னா அதுவும் தாட்டு தான். எப்போ உங்க கண்ட்ரோலுக்கு வருதோ அப்பதான் வந்து அது திங்கிங். உங்களை அறியாம நீங்க வந்த தாட்டை திங்கிங்கா மாத்தினாலும் அதன் பெயரும் தாட்டு தான், அதுவும் நமக்கு கட்டுப்பட்டது அல்ல. அது எப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அதை மீறி நீங்க செயலே செஞ்சிட்டீங்க அப்படின்னா கூட, செயல் செய்யாம இருக்க முடியலீங்க, செயல் செஞ்சாதான் எனக்கு வந்து அதுல இருந்து விடுபடவே முடியுது, செயலே செஞ்சுட்டேன்னா கூட இவ்வளவு நாள் வந்து நீங்க வந்து அந்த செயல் வந்து வெறுப்போடையும் ஒரு கில்ட்டோடையும் செஞ்சிருப்பீங்க. இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, அதையும் நீங்க வில்ஃபுல்லாவே செய்யுங்க. இவ்வளவு நாள் செஞ்சது அதுதான், இன்னுமே செய்ய போறது அதுதான், உங்களால் நிறுத்தவும் முடியாது, இன்னுமே செய்ய போறது அதுதான். ஆனா என்னன்னா, ஒரு வெறுப்பு இல்லாம நீங்க வில்ஃபுல்லாவே செய்யுங்க. ஏன் வில்ஃபுல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க விருப்பத்தோட ஒரு கில்ட் இல்லாம செய்யும் போது அந்த செயல் கூட உங்களுக்கு தேவையில்லாம போயிடும். நம்ம இப்பன்னு ஆரம்பத்திலேயே ஓசிடினா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நம்முடைய பகவத்தையாவினுடைய புரிதல் வந்து உதவி செஞ்சிருக்கு. ஒரு நம்முடைய அன்பர் ஒருத்தர் வெங்கட்ராமன், சென்னை எல்லாத்துக்கும் ஏற்கனவே இதை பல தடவை அவர் சொல்லியிருக்கிறோம். இவர் வந்து டீ கடை வச்சிட்டு இருக்கிறவர், சின்ன வயசுல பாம்பு கடிச்சு இறந்தவரை பார்த்ததுனால இவர் வந்து அந்த பயத்திலேயே இருக்காரு.
இவருக்கு பாம்பை பற்றிய பயம் இருக்கு, ஓசிடி பிரச்சனை மாட்டிட்டாரு. இவர் மாட்டின விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, நைட் இவங்க வீட்டில் குழந்தைங்கலாம் தூங்கும்போது அவங்களுடைய பில்லோ கடியில் பாம்பு இருக்குதுங்கிற பயம். இவருக்கு தெரியும் ஒன்றுமே வந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் பில்லோவை தூக்கி பார்த்து உள்ள பாம்பு சுற்றி படுத்துருதுன்னு ஒரு பயமாகவே கற்பனையோடையே இருக்காரு. பார்த்து உறுதிப்படுத்துகிறாரு இல்லைன்ட்டு, இல்லைன்னு எத்தனை தடவை உறுதிப்படுத்துறாரு, ஒரு இரவுல 50 தடவை 60 தடவைக்கு மேலே உறுதிப்படுத்துறாரு. அப்புறம் எப்படி இவர் தூங்குவார், அப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறார். தண்ணி எவ்வளோ தண்ணியை பிடிச்சி வச்சுருந்தாலும் இதில் வந்து கிருமி இருக்கு, இந்த தண்ணியை குடித்தோம்னா நமக்கு நோய் வந்து இறந்துருவோம் அப்படின்ட்டு அவங்க குடி தண்ணீர் பிடிச்சி வச்சிருப்பாங்க, அதெல்லாமே கேள்வி ஊத்துருவார். சாப்பிடுவார், சாப்பாடுல வெங்காயம் இருக்கும், வெங்காயத்தை பார்த்தா உடைந்த கண்ணாடி மாதிரி ஒரு காட்சி தரும். சரி, இந்த கண்ணா இதை சாப்பிட்டோம்னா வயிறு கிழிச்சு செத்துருவோம், இப்படி வந்து சாப்பாடு அப்படியே கொட்டிடுவார். இது மாதிரி பல தடவைகள் 20-30 வருடங்களாக இதுக்கு மருந்து மாத்திரை எடுத்து பல மருத்துவரை மாற்றி இருந்துட்டு இருந்தவர். தொடர்ந்து ஐயாவுடைய புக்கை படித்து நம்ம சரவணன் ஐயா கிட்ட ஒரு 6 மாதம் பேசி கவுன்சிலிங் பேசி கடைசியாக 30 வருடமாக மருந்து எடுத்துக்கிட்டவர் அந்த மருந்து மாத்திரிலிருந்து விடுபட்டு இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கார். இவருடைய வீடியோவும் நம்முடைய யூடியூப்ல இருக்கு, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விளக்கம் புரியும், எப்படி இவங்க வந்து விடுபட்டாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இங்கே என்ன அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நீங்கள் செயலாக மாறினா கூட அதுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருங்க, பரவாயில்ல நடந்துட்டு போட்டோம். அதை வந்து ஒரு கில்ட்டா செய்யாம ஒரு வில்ஃபுல்லா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த செயலே தேவைப்படாம போகும். எப்ப தொடர்ந்து செயல் நடக்குது அப்படின்னா அந்த செயலை ஒரு பரபரப்பாகவும் ஒரு கில்ட்டோடையும் செய்யும் போது அது நிறைவு இல்லாம போகும். அந்த செயலை நிறைவாவே செய்யுங்க. இப்ப நீங்க வந்து கையை கழுவுறதையா கூட பொறுமையா நிதானமா தேய்ச்சி ஒரு தடவை கழுவுங்க, ரெண்டாவது தடவை கழுவுணும் என்ன வருதா கழுவுங்க, ஆனா அது ஒரு கில்ட் ஆகாதீங்க. எத்தனை தடவை விருப்பமாவே செஞ்சீங்கன்னா அந்த செயலுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் குறையும். சுதந்திரம் கொடுக்கறது மட்டுமே தான் இது தீர்வா இருக்குமே தவிர நிறுத்தவே முடியாது. ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து எப்ப நீங்க சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அப்ப அது தேவையில்லாம போயிடும். செயலுக்கு சுதந்திரம் கொடுக்க கொடுக்க செயல் தேவையில்லாம போயிடும். உங்க தாட் எப்படினாலும் வரலாம், அது நம்ம கட்டுப்பட்டது இல்லைன்னு அதுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்க கொடுக்க தொடர்ந்து வரக்கூடிய ஒரே மாதிரி எண்ணங்கள் கூட தேவையில்லாம வர்றது வந்து தாமா மறைஞ்சிட்டு ஒரு அளவோட வரக்கூடியதா மாறிடும். இது வரையும் நம்ம போராடின போராட்டம் தான் இப்ப தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம இங்க கொடுக்க வேண்டியது சுதந்திரம் மட்டும்தான். சுதந்திரங்கிறது கூட ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கு. அந்த சுதந்திரத்துல நம்ம பண்ணக்கூடிய டிஸ்டர்ப் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு. நமக்கு நம்ம எந்த நீங்க அணுகுமுறைக்கு போனாலும் சரி, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அங்க சுதந்திரமா இருக்கணுங்கிறது மட்டும்தான். அந்த நீங்க அங்க வந்து நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு முடிவுக்கு நீங்க வரணும். அதுக்காக தான் இத்தனை அணுகுமுறையை நம்ம கொடுக்குறோம். நீங்க தாட் அண்ட் திங்கிங் புரிஞ்சிட்டாலும் சரி, அகம்புறம் புரிஞ்சிட்டாலும் சரி, மனதளவுல நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதா மிக மிக முக்கியமான விஷயம். மனம் எப்படி இருக்குதோ அது அப்படியே ஏற்றுக்கணும். அது இருக்கிற வாக்கு அது எப்படி இருந்தாலும் சரி, அது இருக்கிறதே சரிதான் ஏத்துக்கிறதா இவன் முக்கியமான விஷயம். இந்த மனதை வந்து இயக்கிறதே இயற்கைதான், இறைவன் தான், நம்ம கையில இல்லை, அது அதுதான் இயக்கிட்டு இருக்கு. மனசை சரி பண்ணணும், சரி செய்யக்கூடிய எந்த உபகரணமும் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு வந்து கை கால் இருக்குது, கண் இருக்குது, பேசுறதுக்கு வாய் இருக்கு, இது எல்லாமே புறச்செயலுக்கு தான் இருக்கே தவிர மனசை சரி பண்றதுக்கு நமக்கு ஒரு உபகரணம் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா அது இறைவன் கையில இருக்கு. இறைவன் கையில் இருக்கிறதுனால நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதா மிக முக்கியமான விஷயம். சரிங்க, இறைவன் கையில இருக்குதுங்கிறீங்க, அப்ப ஏன் எனக்கு தொடர்ந்து என்ன வருது, எனக்கு ஏன் அப்படி தொடர்ந்து சிரமங்கள் வருதுன்னு கேக்குறீங்க. ஓசிடி பிரச்சனை எனக்கு ஏன் வந்துச்சு, நீங்க இவ்வளவு சண்டை போட்டதுனாலதான் ஓசிடியா பண்ணி அதை சரி பண்ணுது. ஓசிடி அது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படிங்கறத கூட ஒரு நோயா நீங்க எடுத்துக்காதீங்க. அது கூட சரி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். இயற்கை நம்ம மனசை சரி பண்றதுக்கான ப்ராசஸா எடுத்திருக்கு. அதுக்காவது அங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னா மனப்பூர்வமா நீங்க இடம் கொடுக்கும் போது அதுவும் சரியாகிவிடும். நம்ம ஓசிடிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அதை சரி பண்ற வேலையை இறங்குவோம், அப்பதான் அங்க முரண்பாடு வருது. அதுவும் இயற்கை சரி பண்ணக்கூடிய ப்ராசஸ், நம்ம இவ்வளவு நாள் பண்ண தப்புனால அது சரி பண்ற வேலையை தான் அதை எடுத்துக்குது. இன்னொரு உதாரணம் பாருங்க, உங்களுக்கு நான் இது கொடுக்குறேன், இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
பாருங்க மனம் சுதந்திரமாக இயங்கும் இயக்கம். மனசு எப்பயுமே சுதந்திரமா தான் இயங்கிட்டு இருக்கு. மனதிற்குள் நமக்கு எந்த வேலையும் இல்லை. மனதிற்குள் நாம் எதுவும் நாம் செய்யும் முயற்சி தான் அனைத்து பிரச்சனைக்கும் காரணம். நீங்க சரி பண்ணணும்னு நினைக்கிற உங்க முயற்சி தான் காரணமா இருக்கு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நம்ம மனசுல வந்து இப்ப எனக்கு வந்து ஓசிடி ஓசிடியை கூட அப்படியே விடுங்கன்னு நம்ம சொல்றோம். அத கூட வந்து மனசு தனத்தன சரி பண்ணிக்கிறதுக்கான ப்ராசஸ் தான். நீங்க அதை வந்து அதை அதுக்குள்ளேயே டிஸ்டர்ப் பண்ணும் போது அது இன்னும் வலுவாகிட்டே போகுது. இப்ப நமக்கு அது வந்து நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம், மனசு மெதுவா சொல்லுது உனக்கு இங்க வேலை இல்லைங்குது. நீங்க அதையும் மீறி முயற்சி பண்றீங்க உள்ளுக்குள்ள, அப்ப வந்து உனக்கு இன்னும் இங்க வேலையே இல்லைன்னு கொஞ்சம் சொல்லுது. நீங்க அதையும் மீறி உள்ள முயற்சி பண்றீங்க, அப்பதான் என்ன பண்ணுது, சத்தமா சொல்லுது உனக்கு இங்க வேலையே இல்லைன்னு சத்தமா சொல்லுது. அந்த சத்தமா சொல்றதுதான் ஓசி. நம்ம முயற்சி நீங்க எப்ப கைவிடுறீங்களோ அப்ப சொல்றதை நிறுத்திடும். அது அது வந்து சரி பண்ற வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க எப்படிங்கிறத பாக்கலாம். இப்ப நம்ம இப்ப வந்து நம்ம பார்த்திருக்கோம் ஒரு ஒரு தாம்பாளத்துல அரிசியை கொட்டுறேன்னு வச்சுக்கல, கூம்பு மாதிரி வரும். அந்த கூம்பை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம், தாம்பாளத்தை மேலெங்கில ஆட்டணும் அப்படின்னா இப்படி பிடிச்சிருக்கோம், மேலெங்கில ஆட்டினா சமதளம் ஆயிடுமா? இது வந்து புறம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க வந்து ஒரு புறத்துல உங்களுக்கு வெற்றி அடையணும்னா நீங்க செயல் மூலமா தான் வெற்றி அடைய முடியும். உங்க உடம்ப ஆரோக்கியமா இருக்கணும்னா உங்களுக்கு உடல் உழைப்பு வேணும், இல்லைனா சரியான எக்ஸசைஸ் வேணும். நீங்க உடல் உழைப்பு சரியான எக்ஸசைஸ் வேணும். புறத்துல ஒரு சூழ்நிலை சரியில்லைனா கூட உங்க முயற்சியால தான் அந்த சூழ்நிலையை மாத்த முடியும். இது எப்படி இந்த அரிசியை வந்து இந்த தாம்பாளத்தை அசைக்கிறது மூலமா சமதளத்தை கொண்டு வரமோ அது மாதிரி உங்க முயற்சியால தான் சரி பண்ண முடியும். இப்ப மனசு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூக்குமமா இருக்கக்கூடியதுதான் மனசு. இங்க வந்து உதாரணத்துக்கு தண்ணி எடுத்துக்கோ. இதே தாம்பாளத்துல தண்ணியை ஊத்துறன்னு வச்சுக்கீங்க, அலையலையா வருது. இந்த அலையை எப்படி சரி பண்ணுவீங்க? இதே மாதிரி தாம்பாளத்தை ஆட்டி மேலுங்கில ஆட்டினீங்கன்னா அலை சமதளம் ஆயிடுமா, ஈக்குவிலிபிரியம் வந்துருமா? இங்க இந்த மேலங்கிலையும் ஆட்டுறதுதான் பிரச்சனையா. இப்ப தண்ணி மாதிரி தான் மனசு இருக்கு. நம்ம உதாரணத்துக்காக சொல்றோம், நீங்க சரி பண்ணணும்னு நீங்க கையை வச்சு அலையை அழிக்கிறேன் அப்படின்னு என்ன அடிச்சா என்ன ஆகும், அதுதான் அலை என்ன அதிகமாகும். அப்ப இந்த ஏன் அலை வருது, அலை வந்ததுனுடைய நோக்கம் என்ன? இப்ப நம்ம கேக்குறோம் ஏன் எனக்கு ஓசிடி வந்துச்சு, ஓசிடி வந்ததுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம கேக்குறோம். அது மாதிரி அலை ஏன் வந்துச்சுன்னு கேக்குறோம். இங்க பாருங்க அடுத்த ஸ்லைடு காட்டுறேன். இப்ப சலனம் இல்லாத தண்ணி இருக்குதுங்க, ஓகேங்களா? சலனம் இல்லாத தண்ணி இருக்குது. இது வந்து நம்ம மனசு மாதிரி ஒரு புறத்துல நமக்கு பிடிக்காத பிரச்சனை ஒன்று ஏற்படுது. அந்த பிரச்சனையினால மனசு ஒரு வருத்தம் வேதனை எல்லாம் ஏற்படுது. எப்படி இந்த தண்ணி சலனம் இல்லாம இருக்கு, ஒரு கல்லு உளுந்த உடனே அந்த தண்ணியில ஒரு பள்ளம் ஏற்படுதா? கல்லு விழுந்த உடனே தண்ணியில ஒரு பள்ளம் ஏற்படுது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சலனம் இல்லாத ஒரு அமைதியா இருந்த மனசுல நம்ம ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்றோம், அது நமக்கு பிடிக்காத சூழ்நிலை. அந்த சூழ்நிலையினால உள்ளுக்குள்ள மனசு பாதிப்படையுது, ஒரு வருத்தமோ வேதனையோ வருது. இதை காட்டக்கூடிய இந்த படம் பாருங்க. சலனம் இல்லாத தண்ணியில கல்லு விழுந்தோடனே என்ன ஆகுதுங்க, இந்த தண்ணியில ஒரு பள்ளம் ஏற்படுது. இன்னும் பாருங்க, இங்க இன்னொரு பொருள் விழுது. தண்ணி சலனம் இல்லாம இருந்துச்சு, இந்த பொருள் விழுந்த உடனே இந்த தண்ணியில ஒரு பள்ளம் ஏற்படுது. இந்த பொருள் விழுந்ததுனால ஒரு பள்ளம் ஏற்படுது. இந்த பொருள் அப்படிங்கறதுதான் புற பிரச்சனை, இந்த பள்ளம் தான் மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இந்த பள்ளத்தை சரி பண்றது எப்படி? இந்த பள்ளத்தை சரி பண்றதுக்காக தான் அலை தோன்றுது. அலையினுடைய நோக்கம் வந்து அந்த பள்ளத்தை சரி பண்ணுங்கிறது தான். உங்களுக்கு இப்போ ஓசிடின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களா, ஒரு பிரச்சனை, அதுவே வந்து நீங்க மனதில் இவ்வளவு நாள் போராடின போராட்டத்துக்காக அதை சரி பண்றதுக்காக இயற்கை எடுத்திருக்கக்கூடிய முயற்சி தான் அது. அதை நீங்க அலோவ் பண்ணுனீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அலை என்ன ஆயிடும், சரியாயிடும். அலை வந்ததன் நோக்கமே தண்ணியில் ஏற்பட்ட பள்ளத்தை சரி செய்வதற்குத்தான். இப்ப நம்ம மனசுல ஏற்பட்ட பாதிப்பை சரி பண்ணாதான் பிரச்சனையா வருது, எண்ணங்களா வருது. அந்த எண்ணத்தை சரி பண்ணணும்னு நீங்க முயற்சி பண்ணும் போது அந்த பிரச்சனை அதிகமாகும். இங்க பாருங்க, நீரில் தோன்றும் அலை என்பது நீரில் ஏற்பட்ட பள்ளத்தை சமன்படுத்த வந்ததுதான். ஈக்குலிபிரியம்ங்கிறது தானா நடக்குது, அலையை சரி செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. மனசை சரி செய்வது என்பது அலையை சரி செய்வதை போன்றது. நம்ம கை வச்சு அழிக்க முடியுமா? முடியாது, அது தேவையும் மற்றது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா
நமக்கு அலைய சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை, சரி பண்ணவும் முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது அங்கதான் நம்ம சுதந்திரங்கிறது தன்னால நடக்குது. எப்படி வந்து ஒரு ஆறு தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்குதோ சுத்தப்படுத்திக்குது. ஆறுல ஒரு ஆறு ஓடும் போது பாத்தீங்கன்னா எத்தனையோ சாகர தண்ணி கலக்குது, அழுகு தண்ணி கலக்குது, ஆனா தன்னைத்தானே தூய்மைப்படுத்திட்டு போதும். அது மாதிரி மனசுங்கிறது தாமாகவே தன்னைத்தானே சரி செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு இயற்கையின் இயக்கம். அங்க நாம வந்து டிஸ்டர்ப் பண்றதுதான் நாம வந்து அங்க ஒரு ஏற்படுத்தக்கூடிய குழப்பம். நீ எவ்வளவு ஒரு நல்ல எண்ணமா இருந்தா கூட அது தொடர்ந்து இருக்கும்போதுதான் அது பிரச்சனையாயிடும். அது தொடர்ந்து நம்ம ஒரு நல்ல தண்ணியை நீங்க வந்து தேக்கி வச்சீங்கன்னா அது கெட்ட தண்ணியா மாறிடும். அது மாதிரி நம்ம இவ்வளவு நாள் அதோட போராட்டம் தான் ஓசிடியா வந்து அது வெளியேற்றுது. அதுக்கு அலோவ் பண்ணுங்க, எது வேணா நடக்கூடாது. தாட் நம்ம கைவசமே இல்லை, திங்கிங் தான் செயலா மாறுது. சோ நம்ம செயலே நம்மளுக்கு அறியாம ஏற்படுது, செயலே நம்ம கட்டாயமா செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறோம், கம்பல்சிவ் ஆகுது. அப்படின்னா கூட அதையும் நீங்க வந்து ஒரு டேக்கி டிஷே எடுத்துக்கிட்டு வீல்ஃபுல்லாவே செஞ்சீங்க அப்படின்னா, அதுல ஒரு கில்ட் ஆகாம இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து விடுபட்டலாம். எதோடலாம் சண்டை போடுறோமோ அது நீடித்து நிற்கும், நிலைத்து நிற்கும். நீங்க எதுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அது தாமாகவே சரியாகி கடந்து போயிடும். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மனசளவுல நமக்கு எந்த வேலையுமே இல்லை. நம்ம இவ்வளவு நாள் போறோம்னா போராட்டமா தான் ஒவ்வொன்றா வெளிப்பட்டுட்டு இருக்கு. அதுக்கும் சுதந்திரம் கொடுக்கும் போது ஒட்டு மொத்தமா நம்ம பிரச்சனையில இருந்து விடுபட்டுருவோம் அப்படின்னு நான் இந்த சொல்லி இந்த உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். இது சம்பந்தமான கேள்விகளை நீங்க கேளுங்க. நாம ஒரு கால் மணி நேரம் கேள்வி பதில் வச்சுக்கலாம். இதை நீங்க மறுபடியும் தொடர்ந்து நிறைய தடவை பாருங்க, இது எளிமையா உங்களுக்கு புரியும். உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. பிரேம் வந்திருக்கீங்க, பிரேம் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. பிரேம் நீங்க பேசலாம். பிரேம் நீங்க பேசுறது கேட்கலையே. சொல்லுங்க. பிரேம் உன் அட்மிட் பண்ணிருக்க முடியும், வாங்க. பிரேம் இதான் ஹெட்போன் சொல்லி இருக்கீங்களா, நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. வேற யாருக்காவது கேக்குதா பிரேம் பேசுறது? மெசேஜ் போடுங்க. பிரேம் பேசுறது கேக்குதா? பிரேம் நீங்க பேசுறது கேட்கல, எல்லாமே கேட்கலன்னு சொல்றாங்க, எனக்கு மட்டும் கேட்கலன்னு பார்த்தேன். நீங்க கொஞ்சம் உங்க மைக் என்ன செக் பண்ணுங்க. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சரவணமூர்த்தி ஐயா போட்டிருக்காங்க, தெளிவான விளக்கம் ஐயா நன்றின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்க ஐயா, மகிழ்ச்சி. நம்ம வந்து ஏன்னா இது சம்பந்தமான கேள்வி வந்து அது கேளுங்க, ஏன்னா இது பல பேர் இதில் வந்து சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து எல்லா ஆங்கிள்லையும் எனக்கு தெரிஞ்சவரில் நான் உங்களுக்கு வந்து தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். தாட்டில் வேலையே இல்லை, நம்மளை அறியாமல் நம்ம திங்க் பண்ணக்கூடிய திங்கிங் கூட தாட்டு தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அது மாதிரி நம்முடைய செயல் கூட நம்மளை அறியாமல் நடக்குது, நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் அதை வெளிப்படுத்த செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறோம் அப்படின்னா அந்த செயலை கூட நம்ம தாட்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லிட்டோம். அதனால எந்த வகையிலையாவது நம்ம வந்து போராடாமல் இருக்கிறது தான் நம்முடைய நோக்கம். நம்ம வந்து சுதந்திரம் கொடுக்கறது தான் இங்கே மிக முக்கியமே தவிர, எந்த வகையில் முரண்பட்டாலுமே அது வந்து நமக்கு பிரச்சனையை அதிகமாக்குமே தவிர அது வந்து குறைக்காதுங்கிறது தான் நம்முடைய தீர்வு. இந்த புரிதல் தான் நமக்கு வந்து ஐயா கொடுத்துருக்கக்கூடிய புரிதலும் இதுதான். சரவணன் வாங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணுறேன், நீங்கள் பேசலாம். சரவணன் நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க, சொல்லுங்க.
ஐயா, நீங்க இப்ப சொன்னதுல வந்து அதாவது நம்ம ஒரு பூட்டு போட்டுறோம், திருப்பி போயிடுறோம், பூட்டி இருக்கமா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் ஆயிடுது. இது வந்து ஆல்ரெடி வந்து நார்மலா வர்ற மாதிரி வருது இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் லைட்டா செக் பண்ணி பார்க்கும்போது, நம்ம அது பூட்டும் போது வந்து என்னன்னா வேற திங்கிங்ல போட்டுறோம். பூட்டும் போது என்னன்னா அங்க நேரம் ஆயிடுச்சு, அங்க போகணும், அதாவது அந்த பூட்டுற திங்க் வந்து நம்மகிட்ட இருக்க மாட்டேங்குது. அதுக்கு ரீசனே வந்து அதுதான். அறிகுறி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்றது தப்பு இல்ல. அத கூட வந்து பாத்தீங்கன்னா நீ அந்த செயல் செய்யும் போது அடுத்து வரவே வராது. போறோம் எங்க போனாலும் திருப்தி ஆயிடுது, அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம், அந்த தாட்டே வராது. அந்த கரண்ட்ல இல்லாதனால நமக்கு அந்த தாட் வந்து திருப்பி போகும்போது போட்டணுமோ இல்லையோ, வருவா கொடுத்தோமோ இல்லையோ, அந்த ஒரு டவுட் வருது. அப்ப வந்து அந்த கரண்ட் இல்ல அப்படிங்கறது நமக்கு ஒரு தெரியுது. அது அந்ததுக்கு என்ன சொல்யூஷன்? அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிகப்படியான வேலைப்படும் ஒரு அணிச்சு செயலா மாறிடுச்சு. நம்மளுடைய செயல் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்தோடனே சாவியை கொண்டு போய் வழக்கமா இடத்துல மாட்டுவோம். அது வந்து நீங்க வில்ஃபுல்லா நீங்க அறிவுபூர்வம் மாட்டணுங்கிறது கூட இல்லை, ஆட்டோமேட்டிக்கா கையை போய் இங்க மாட்டிடும். அது மாதிரிதான் நம்ம போட்டிருப்போம். ரெகுலரா ஒரு வேலையை செய்யறதுனால எத்தனையோ சிந்தனைகள், நாளைக்கு இந்த வேலை இருக்குன்னு ஒரு தாட் வருது, அதை பத்தி யோசனை பண்ணிட்டு போறோம். இது நேச்சுரலா நடக்கிறது தான். உங்களுக்கு வந்து வேலை கம்மியா இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க கவனமா அந்த வேலையை செஞ்சிருப்பீங்க. பூட்டும் போது நாளைக்கு எப்படி சிந்தனை ஒண்ணு வருது, அந்த வேலையை செய்யணும் ஒரு சிந்தனையில பூட்டிட்டீங்க, ஒரு டவுட். இது அனுப்பிச்சு செய்யலாம் செஞ்சிட்டோமே, கரெக்டாதான் பூட்டிட்டோமா இல்ல சரியா பூட்டியாங்கிற டவுட். இதுல வந்து தவறு எதுவுமே இல்லை. அப்படி நடந்துட்டா இது தப்பான நினைக்காதீங்க. இன்னொரு தடவை செக் பண்றது, அடுத்த தடவை செக் பண்ணும்போது நீங்க கவனமா தான் செக் பண்ணுவீங்க. ஒரு தடவைக்கு இரண்டு தடவை செக் பண்றதுல தப்பு இல்ல, தொடர்ந்து நீடிக்கும் போதுதான் இது பிரச்சனையோட அறிகுறியா இருக்கு. அதனால உங்களுக்கு இருக்கிறது ஒரு பிரச்சனையே அல்ல. நம்ம வந்து பிரச்சனை இல்லாத பிரச்சனையா நினைக்க தேவையில்ல. இதை நீங்க விட்டுறலாம், இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. சரியா பூட்டி இருக்கோமா இல்ல கரெக்டா வச்சிருக்கோமா அப்படிங்கிற அந்த அனிசை செயல் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற எனக்கு ஒரு இது வருது. இல்லாம இருந்தா பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய வேலைகளை நீங்க இன்னும் வந்து நீங்க புறத்துல கவனத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை அறியாம கவனம் இல்லாம பொறுத்து ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல. உங்களை அறிய உங்களுக்கு நீங்க பூட்டிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அறியாம ஒரு தாட் வந்துருச்சு. தாட்டை நாம கொண்டு இல்லையே ரொம்ப இம்பார்ட். உங்களுக்கு இந்த பூட்டத்தோட இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. அந்த தாட் வந்த உடனே என்ன பண்றீங்க நீங்களா? நீங்க வந்து நீங்க பூட்டுல இருந்து பூட்டை பூட்டுறதுல இருந்து அந்த தாட்டுக்கு போகணும்னு நீங்க நினைச்சலாம் மாறல, உங்க கட்டுப்பாடு எல்லாமே மாறுது. இது வந்து நமக்கு தெரியவும் தெரியாது, இதுக்கு நம்ம பொறுப்பும் அல்ல. தெரிஞ்ச விட்டு நம்ம மாறுறது, தெரிஞ்ச விட்டு நம்ம கவனத்துக்கு வர்றது மட்டும்தான் நம்ம கைவசமே இருக்கு. அப்படிங்கறதுனால இது தவறும் கிடையாது, இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான். உங்களுக்கு வேலை கம்மியா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கவனம் வந்து கரெக்டா இருக்கும். வேலை அதிகமா இருக்கும் போது இது மாறுறது சகஜம்தான். அதனால இதுக்கு நம்ம தீர்வு தேட வேண்டிய அவசியமும் இல்லைங்கிறதா எங்களுக்கு கருத்து. அர்ஜுன்ராஜ் கோயம்புத்தூர் ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம். ஐயா ஐயா வாங்க, நீங்க பேசுங்க. அர்ஜுன்ராஜ் கோயம்புத்தூர் ஐயா, நீங்க மொழி மியூட் ஆயிட்டீங்க, நான் அட்மிட் பண்றேன், மொழியும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஆ இப்ப பேசுங்க ஐயா, உங்க ஆடியோ கேட்கல, ஹெட்போன் சொல்லி இருக்கீங்க அப்படின்னா ஹெட்போன் எடுத்துட்டு நீங்க பேசலாம். சுந்தர்ராஜன் அவர் ஏதோ மெசேஜ் போட்டிருக்காங்க. ஐயா எனது உறவினர் 38 வயது, 3 ஆண்டுகளாக ஓசிடிக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுகிறார், அவருக்கு இந்த ரெக்கார்டிங்கை அனுப்பி வைக்கிறேன். நன்றி. கண்டிப்பா அனுப்பி வைங்க.
அவருக்கு ஏதாவது கவுன்சிலிங் வேணும்னா கூட அவர் ரெக்கார்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசினா கூட பேசலாம் ஐயா, நீங்க அவருக்கு அனுப்புங்க. அர்ஜுன் ராஜ் நீங்க பேசலாம், நீங்க அன்மியூட் ஆயிட்டீங்க, நான் நீங்க பேசுறது கேட்கல. மைக்கை கொஞ்சம் செக் பண்ணுங்க, இல்ல ஹெட்போன் சொல்லியிருந்தா அதை எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு பேசுங்க, ஆடியோ கேட்கும். ஓகே பிரேம் இந்தியா, நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களை அன்மியூட் பண்றேன். பிரேம் இந்தியா நீங்க நீங்க பேசலாம், இப்ப நீங்க அன்மியூட் ஆயிட்டீங்க, பேசுங்க. நீங்க பேசுறது இங்க கேட்கவே இல்லையே, உங்க மைக்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க பேசுற மாதிரி எனக்கு வரலையே. ஓகே இல்ல நீங்க இதை முடிச்சுட்டு கூட நீங்க போன்ல கூட எல்லாம் பேசுங்க, உங்க வாய்ஸ் கேட்கல. ஓகே நீங்க அதுக்கப்புறம் போன்ல கூட நீங்க கூப்பிட்டு பேசலாம், பேசுங்க. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. டைம் கிட்டத்தட்ட 8:17 ஆகுது. நாராயணசாமி ஐயா வாங்க, அட்மிட் பண்ணிட்டீங்க. கொடைக்கானல் நாராயணசாமி ஃப்ரம் கொடைக்கானல். வணக்கம் ஐயா, வணக்கம், வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ஐயா? வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா ஒரு சந்தேகம் என்னன்னா, நம்ம வந்து அகத்தை சீரமைக்க முடியாதுன்றத நம்ம ஐயா புரிதல் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஆமா, ஆனாலுமே நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள்ல ஒரு அந்த முயற்சி நம்ம அறியாமையே வந்துருது. இது அடிக்கடி வேற நம்மள மனதை எப்படியாவது சீரமைச்சிட முடியும் அப்படின்ற ஒரு ஆசையும், ஒரு நப்பாசைன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணங்களும் உருவாகிட்டு இருக்கிறது கூட இந்த என்ன என்ன சுழற்சி பிரச்சனை தானா, இல்ல இது வந்து ஒரு இயல்பான விஷயம் தானாங்கய்யா? இல்ல இது வந்து நீங்க என்ன சுழற்சி அளவுக்கு நீங்க கொண்டு போக தேவையில்ல, இது சாதாரண பிரச்சனை தான். நம்ம என்னன்னா, எந்த நம்முடைய முயற்சியை மாத்திரம் இந்த ஆங்கிள் முடியல விட்டா சரியாயிடுமா? ஆக்சுவலா வந்து நம்முடைய அகம் வந்து சீராகிட்டு தான் இருக்கு, அது தன்னைத்தானே சீரமைச்சுட்டு தான் இருக்கு, அது நடந்துட்டு தான் இருக்கு. நாம என்ன பண்றோம், எப்படி அலை தன்னால சரியாகுதோ அது மாதிரி மனசு தன்னைத்தானே சரி பண்ணிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து அந்த சரி பண்ணி நம்ம ஃப்ரீயா விட்டுருப்பீங்க ஆரம்பத்துல, அதனால ஒரு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி மைண்ட் ஒரு ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஃப்ரீயான ஃபீலிங் மேல ஒரு அட்டாச்மெண்ட் ஆகும் போது ஏன் முதல்ல ஃபீலிங் நல்லா இருந்துச்சு, மறுபடிய பிரச்சனையா வருது தெரியலன்னு சொல்லிட்டு அந்த அந்த அதுல ஒரு அட்டாச் ஆகிறோம். நம்ம அதனுடைய விளைவு மேல ஒரு பிடிப்பு ஏற்பட்டுருது, அதனால எகைன் நம்ம வந்து ஒரு போராட்டம் ஏற்படுது. அப்பயும் நம்ம புரிஞ்சுட்டு விட்டா போதும், நம்மளை அறியாம ஒரு ஆசை வந்தாலோ நம்ம மனசை சீரமைக்கணும் ஆசை, அதுவும் நேச்சரா எடுத்துருங்க. அதுக்கு நம்ம நீங்க அறிவு பூர்வமா போராடக்கூடாது, தவிர நமக்கு அறிவுக்கு தெரியாம நம்மளை அறியாம நடக்கிறது எல்லாமே தாட்டா எடுத்துக்குங்க, அதுவும் ஓகே தான். இப்படி ஏற்படுறது கூட இயல்பான விஷயம் தான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஆமா ஆமா ஆமா, அது கூட இயல்பானது தான், இயல்பானது அப்படின்னு திரும்ப திரும்ப அப்படி கொஞ்சம் அடிக்கடி சொல்லிக்கலாமாங்க. நீங்க சொல்லணுங்கிற அவசியம், புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நீ அது நீங்க வந்து உங்களை அறியாம நீங்க வந்து மனசு இப்படி கஷ்டப்படுதே நினைச்சீங்கன்னா கூட ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா கூட தெரிஞ்ச விட்டு விடுறதுதான், தெரியறதுக்கு முன்னாடி நம்ம பொறுப்பே இல்லைங்க, நம்ம ரெஸ்பான்சிபிள் பண்ண தேவையில்ல. அறிவுக்கு தெரிஞ்ச பின்னாடி விடுறதுதான் நம்ம கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பே, அது மட்டும் நம்மளுடைய வாய்ப்பே அது வர்றதில்லை. அதனால எப்பெல்லாம் தெரியுதோ தெரிய தெரிய விடுங்க, அது அது அதை சீரமைச்சுட்டு போயிடும், அது சார்பாயிட்டு தான் இருக்கு, நாளுக்கு நாள் சார்பாயிட்டு தான் இருக்கு. நன்றிங்கய்யா. ஓகேங்கய்யா, ஓகே. இன்னைக்கு இந்த டாபிக் ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. பிரபு சொல்லுங்க. எனக்கு டவுட் எல்லாம் இதுல நீங்க கொடுத்த விளக்கங்கள் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அந்த கார் வச்சு சொன்னது, கண்டெய்னர் வச்சு சொன்னதெல்லாம் ரொம்ப தெளிவான விளக்கம். அது போக எனக்கு நான் பகவத் ஐயா புக் ஒண்ணு படிச்சப்ப பிள்ளையாரை பிடித்து குரங்காக மாறிய கதை ஒண்ணு ஞாபகம் வந்தது, அது ரொம்ப அருமையான ஒரு விளக்கமான கதை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ நீங்க சொன்ன விளக்கங்கள்லாம் நான் அதோட கோஆர்டினேட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பகவத் ஐயா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மனித குலத்திற்கே கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். இவ்வளவு எளிமைப்படுத்தி ஞானம் விடுதலை அப்படிங்கறத எங்கேயோ ஒரு எட்டா கனியா இருந்ததை வந்து உள்ளங்கை நெல்லிக்கனியா மாத்தினவர் பகவத் ஐயா அவங்கதான். அதனால அதை நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும், இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துனுங்கிறதா நம்முடைய நோக்கம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.
வாங்க கேள்வி கேட்கறது யாராவது இருந்தாலும் அது கடைசி கேள்வியா வச்சுக்கலாம். ஏன்னா டைமும் வந்து 8:20 ஆயிடுச்சு. கேள்வி எதாவது இருந்தா நீங்க கேட்கலாம், இல்லைன்னா நிறைவு பண்ணிடலாம். ஓகே, கேள்வி எது இல்லை. நீங்க இந்த பிரச்சனையினால சிரமப்படுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இத வந்து நீங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, இந்த லிங்க் அவங்களுக்கு அனுப்புங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதனுடைய லிங்கையும் நம்ம வச்சு அனுப்புறோம். அவங்க வந்து லிங்கையும் அவங்க அனுப்புற மாதிரி பண்ணிடலாம். ஏன்னா இதனால கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப எளிமையா அதை புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மள இருந்து டே பை டே விடுபட்டு நம்ம சீராயிடுவோம். அதனால கண்டிப்பா மத்தவங்களுக்கும் தெரிவிங்கன்னு கேட்டுக்கிறேன். நீங்க தொடர்ந்து இது சம்பந்தமான சிந்தனைகள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருந்து ஒட்டுமொத்தமா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒட்டுமொத்த வேலையும் அகம் சார்ந்த வேலைகள் எல்லாமே நிறைவுக்கு வந்துடும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நான் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.